மாணவர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் காப்போத்த உயர்தர வகுப்பிலே தகவல் தொடர்பான துண்பத்தை கற்கின்ற மாணவர்களோடு இன்று சந்திக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் கடந்த பாடத்திலே இந்த பாடம் தொடர்பாக இந்த செயல்நிறுகளை எவ்வாறு உருவாக்குதல் போன்ற விடயங்களை நாங்கள் கவனித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் இந்த செயல்நிறுகள் உருவாக்குவதிலே பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இந்த பைத்தன் மொழியை எவ்வாறு கையாளுதல் வேண்டும் அந்த பைத்தன் மொழியிலே நாங்கள் மிக முக்கியமாக கற்றிருக்க வேண்டிய விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் கடந்த பாடத்திலே நாங்கள் இந்த தரவு கட்டமைப்பென்றால் என்ன அந்த தரவு கட்டமைப்பை எவ்வாறு கையாளுதல் வேண்டும் அந்த வகையிலே இந்த பைத்தன் மொழியிலே காணக்கூடிய என்ன வகையான தரவு கட்டமைப்புகள் காணப்படுகின்றன போன்ற விடயங்களை நாங்கள் அவதானித்தோம் எனவே அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியிலும் நாங்கள் அந்த விடயத்தை பார்க்க இருக்கின்றோம் எனவே வளமை போல நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த நிகழ்ச்சியிலே இன்றைய நிகழ்ச்சி நாங்கள் கவனிக்க வேண்டிய தேர்ச்சி எது இன்றைய நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு தேவையான தேர்ச்சி மட்டங்கள் என்ன போன்ற விடயங்களை பார்த்து எமது இன்றைய பாடத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய பாடத்திலே எமது தேர்ச்சியாக பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நெறிமுறைகளை விருத்தி செய்வதுடன் அவற்றை நிரலாக்கம் செய்வதற்கு பைத்த நிரலாக்கல் மொழியினை உபயோகிப்பார் என்பது எமது தேர்ச்சியாக காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் தேர்ச்சி மட்டமாக இன்றைய பாடத்துக்கு எமக்கு அவசியமான தேர்ச்சி மட்டமாக உம்பர்த்தசம் எட்டு காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் நிரல் விருத்தியில் கட்டுப்பாட்டு கட்டமைப்புகளை பயன்படுத்துவார் என்பது இந்த உம்பர்த்தசம் எட்டு என்ற தேர்ச்சி மட்டத்திலும் அந்த தேர்ச்சி மட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் கற்றிருக்க வேண்டிய கட்டட்பேர்களாக கட்டுப்பாட்டு கட்டமைப்புகளை கட்டுப்பாட்டு கட்டமைப்புகளை பட்டியலிட்டு சுருக்கமாக உங்களுக்கு விளக்கக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும் அதே போல் செயல் நிரல் விருத்தியில் கட்டுப்பாட்டு கட்டமைப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும் அதே போல் செயல் நிரல்களில் உள்ளமை கட்டுப்பாட்டு கட்டமைப்புகளை நீங்கள் பிரயோகிக்கக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும் அதன் அடிப்படையில் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற இன்னொரு தேர்ச்சி மட்டமாக தேர்ச்சி மட்டம் ஒன்பது தசம் ஒன்பது காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் செயல்நிறாக்களில் துணை செயல்நிற்களை பயன்படுத்தக்கூடியதாக நீங்கள் காணப்படுதல் வேண்டும் அதேபோல் நாங்கள் இன்றே பார்க்க இருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான தேர்ச்சி மட்டமாக ஒன்பது தசம் பத்தும் காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் செயல் நிரல்களில் தரவு கட்டமைப்புகளை நீங்கள் பாவிக்கக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும் அதேபோல் நாங்கள் இந்த தேர்ச்சி மட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் கற்றிருக்க வேண்டிய கட்டற்பெயர்களாக தரவு கட்டமைப்புகளின் பயன்பாட்டினை சுருக்கமாக நீங்கள் விளக்கக்கூடியதாகவும் அதேபோல் செயல்நிலாக்களில் பொருத்தமான தரவு கட்டமைப்புகளை நீங்கள் பாவிக்கக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும் அதேபோல் இன்னொரு தேர்ச்சி மட்டமாக தேர்ச்சி மட்டம் ஒம்பது தசம் பதிமூன்று காணப்படுகின்றது அதாவது தரவுகளை தேடி நீங்கள் வகைப்படுத்தக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும் எனவே இந்த தேர்ச்சி மட்டங்களின் அடிப்படையில் நாங்கள் இன்றைய பாடத்தினை கப்பாக இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் அந்த தேர்ச்சி மட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் இன்றைய பாடத்தின் கற்று கற்றுமுடிப்பதனூடாக நீங்கள் அடைந்திருக்க வேண்டிய கட்டட்பேர்களாக வரிசை முறை தேடல் நுட்பங்களை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும் அதே போல் குமிழி வரிசையாக்கல் நுட்பங்களை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும் எனவே இந்த கட்டற் அடிப்படையாக கொண்டதாக இன்றைய நிகழ்ச்சியானது அமைய இருக்கின்றது அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் அவதானிக்கின்ற போது இந்த பைத்தன் மொழியிலே காணக்கூடிய இந்த தரவு கட்டமைப்புகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த தரவு கட்டமைப்பிலே நாங்கள் ஏற்கனவே தரவு கட்டமைப்பு என்றால் என்ன நாங்கள் என பார்த்தோம் அதாவது எவ்வாறு இந்த தரவுகளை நாங்கள் ஒழுங்கமைத்து கொள்ளலாம் அதாவது ஒரு செயல்நிரலானது இயங்குகின்ற போது அந்த செயல்நிறுடைய இயக்கத்தோடு அந்த செயல்நிறல் இயக்கத்தோடு தொடர்புடைய தரவுகளை எவ்வாறு நாங்கள் கட்டமைத்து கொள்ளலாம் அல்லது எவ்வாறு ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம் என்ற விடயத்தையே நாங்கள் தரவு கட்டமைப்பு என அழைக்கின்றோம் எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் பைத்தன் செயல்நிலை பார்க்கின்ற போது இந்த பைத்தன் செயல்நிரல் இயங்குகின்ற போது அதாவது பைத்தன் செயலானது இயங்குகின்ற போது அந்த செயலர்களே காணக்கூடிய இந்த கட்டமைப்புகளை அதாவது அந்த தரவுகளை எவ்வாறு முறையாக கட்டமைத்து கொண்டு அதன் அடிப்படையில் எமது செயல்பாடுகளை மேற்கொள்ளலாம் என்ற விடயத்தை நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம் எனவே அதன் அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பல்வேறுபட்ட தரவு கட்டமைப்புகள் காணப்படுகின்றன நாங்கள் அவதானித்தோம் எனவே இந்த பைத்தன் மொழியிலே காணக்கூடிய சில அடிப்படையான சிறவு தரவு கட்டமைப்புகள் காணப்படுகின்றன அந்த தரவு அடிப்படையிலே நாங்கள் சிற கட்டமைப்புகளை நாங்கள் ஏற்கனவே கடந்த பாடத்திலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் அந்த விடயத்தை மேலும் சற்று விரிவாக நாங்கள் இன்று பார்ப்ப பார்க்க இருப்பதோடு மற்றும் சில தரவு கட்டமைப்புகளை நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம் எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பைத்தன் மொழியிலே காணக்கூடிய மிக முக்கியமாக காணக்கூடிய ஒரு தரவு கட்டமைப்பாக இந்த தொடர்களானது காணப்படுகின்றது அதாவது இந்த பைத்தன் மொழியிலே காணக்கூடிய தரவு கட்டமைப்புகளை நாங்கள் தொடர்கள் என நாங்கள் அழைக்கலாம் தொடர்கள் வகையில் அமைந்த தரவு கட்டமைப்புகளை எவ்வாறு கையாளுதல் வேண்டும் அது எப்படியான வடிவமைப்பிலே காணப்படுகின்றது அதனுடைய கட்டமைப்பு எவ்வாறு காணப்படுகின்றது போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம் அதன் அடிப்படையில் இந்த பைத்தன் மொழியிலே காணக்கூடிய இந்த தொடர் வகையில் அமைந்த தரவு கட்டமைப்புகளே என்ன வகையான தரவு கட்டமைப்புகள் காணப்படுகின்றன என நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு அதாவது தொடர் வகையிலே முதலாவதாக சரம் அல்லது ஸ்ட்ரிங் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தரவு வகையானது காணப்படுகின்றது இது இந்த பைத்தன் மொழியிலே காணக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு தக தரவு வகையாக காணக்கூடிய அதே சந்தர்ப்பத்தில் இதில் காணக்கூடிய அதாவது இந்த தரவு கட்டமைப்பிலே காணக்கூடிய அதாவது எங்களால் கட்டமைத்து முடிந்த பிறகு அதாவது இந்த வகையிலே நாங்கள் தரவுகளை உட்படுத்தி அந்த தரவுகளை நாங்கள் வகைப்படுத்தி வைத்திருக்கின்றோம் எனவே நாங்கள் அந்த தரவுகளை கையாளுகின்ற போது எங்களால் ஏற்கனவே அங்கு வகைப்படுத்தப்பட்ட அந்த தரவு வகைகளை எங்களுக்கு மாற்றிக்கொள்ள முடியாது தரவு கட்டமைப்பிலே முதலாவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த சரம் என்ற அடிப்படையில் அதாவது ஸ்ட்ரிங் என்ற அடிப்படையில் காணக்கூடிய இந்த தரவு வகையிலே காணக்கூடிய மிக முக்கியமான இரண்டு பண்புகளை நீங்கள் தெரிவாக விளங்கிக் கொடுதல் வேண்டும் ஒரு பண்பு இது அடிப்படையான ஒரு தரவு வகை அதாவது இந்த பைத்தன் மொழியிலே காணக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு தரவு கட்டமைப்பாக இந்த சரம் காணப்படுகின்றது அது மட்டுமல்ல இந்த சரமானது மாற்ற முடியாதது அதாவது இந்த செயல் நிரலானது இயங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அதில் காணக்கூடிய அந்த உருப்படிகளை நாங்கள் இங்கு மாற்றிக்கொள்ள முடியாது எனவே அந்த வகையில் அமைந்த ஒரு தரவு கட்டமைப்பு இந்த சரம் என நாங்கள் அழைக்கலாம் அதே இந்த தொடரிலே காணக்கூடிய இன்னொரு வகையான கட்டமைப்பு காணப்படுகின்றது அது நாங்கள் ஏற்கனவே கடந்த பாடத்திலே நாங்கள் அவதானித்தோம் பட்டியல் எனப்படுவது எனவே இந்த பட்டியலானது இது மாற்றக்கூடியது அதாவது நாங்கள் இவற்றை ஒழுங்கமைத்த பிறகு நாங்கள் எமது செயல்பாடானது இயங்குகின்ற போது அதாவது எமது செயல்நிலானது இயங்குகின்ற போது அதில் காணக்கூடிய அந்த உருப்படிகளை எங்களுக்கு மாற்றிக்கொள்ளக்கூடியதாக காணப்படுவதுடன் இதில் காணக்கூடிய இந்த உருப்படிகளானது தொடராக அமைந்திருப்பதும் இதில் காணக்கூடிய ஒரு சிறப்பான அம்சமாகும் எனவே இந்த விடயத்தை நாங்கள் ஏற்கனவே கடந்த பாடத்திலே அவதானித்தோம் எனவே பட்டியல் என்பதும் எங்களால் கையாள வேண்டிய கையாளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தரவு கட்டமைப்பாக காணப்படுகின்றது எனவே இந்த சரம் என்பதும் இந்த பட்டியல் என்பதும் இந்த பைத்தனியிலே காணக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு தரவு வகைகளாகும் எனவே அதன் நாங்கள் பார்க்கின்ற போது இன்னொரு வகையான ஒரு தர வகையானது காணப்படுகின்றது அது டப்பல் என அழைக்கப்படும் அதாவது டீப்பல் என அழைக்கப்படும் எனவே இந்த டீப்பல் என அழைக்கப்படுகின்ற இந்த தரவு கட்டமைப்பானது எமக்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல இந்த செயலரானது இயங்குகின்ற சந்தர்ப்பத்தில் இவற்றை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது எனவே அந்த செயலர் இயங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அதில் காணக்கூடிய அந்த உருப்படிகளை கொள்ள முடியாத இன்னொரு வகையான ஒரு தரவு கட்டமைப்பாக இந்த டப்பலானது காணப்படுகின்றது இந்த டப்பல் என்பதும் இந்த அதாவது தொடரான உருப்படிகளை கொண்ட ஒரு கட்டமைப்பாக காணப்படுகின்றது இந்த விடயத்தையும் நாங்கள் ஏற்கனவே கடந்த பாடத்திலே நாங்கள் அவதானித்தோம் எனவே மிக முக்கியமானதாக இங்கு மூன்று வகையான இந்த தொடர் வகையில் அமைந்த தரவு கட்டமைப்பானது இந்த பைத்தனியிலே காணப்படுகின்றது ஒன்று நாங்கள் சரம் என அழைக்கின்றோம் இன்னொன்று பட்டியல் என அழைக்கின்றோம் இன்னொன்று தொகுப்பிகள் அல்லது நாங்கள் அவற்றை டப்பல் என அழைக்கின்றோம் எனவே இவ்வாறு அழைக்கப்படுகின்ற இந்த தரவு கட்டமைப்புகளானது தொடர் வகையில் அமைந்த கட்டமைப்புகளாக காணப்படுகின்றது எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த தொடரமையில் அமையாத ஏனைய வகையான சில தரவு கட்டமைப்புகளும் காணப்படுகின்றது நாங்கள் அவற்றை நாங்கள் ஒரு டிக்ஷனரி நாங்கள் அழைப்போம் டிக்ஷனரி என ஒரு வகையான ஒரு தரவு கட்டமைப்பானது காணப்படுகின்றது இந்த டிக்ஷனரியில் வகையில் அமைந்த தரவு கட்டமைப்பிலே காணக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் யானதில் இந்த டிக்ஷனரியிலே எமக்கு சோடிகளான அணியானது காணப்படும் இங்கு ஒவ்வொரு உருப்படியும் சோடிகளை கொண்டு காணப்படும் எனவே சோடிகளை கொண்டு காணப்படுகின்ற இந்த ஒவ்வொரு உருப்படியும் அந்த சோடிகளிலே ஒன்று சாவியாகவும் ஒன்று பெருமானமும் காணப்படும் நாங்கள் ஏற்கனவே தொடராக அமைந்ததிலே நாங்கள் அதனுடைய இடத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவற்றை நாங்கள் இனங்கண்டு கொண்டோம் ஆனால் இந்த டிக்ஷனரி என்ற இந்த தரவு கட்டமைப்பிலே மிக முக்கியமான ஒரு விடயம் இங்கு சோடியாக அமைந்திருக்கும் அந்த சோடியிலே ஒன்று அதனுடைய கீயாக காணப்படும் ஒன்று அதனுடைய பெருமானம் அதனுடைய வெளி தெளிவாக காணப்படும் எனவே அதனுடைய பெருமானத்தையும் அதனுடைய அந்த பெருமானத்தை குறிப்பதற்காக ஒரு சாவியும் அல்லது ஒரு கீயும் பயன்படுத்தப்படுகின்ற போது அவ்வாறாக காணக்கூடிய இந்த தரவு கட்டமைப்புகளை நாங்கள் டிக்ஷனரி வகையில் அமைந்த தரவு கட்டமைப்புகளை நாங்கள் அழைக்கின்றோம் எனவே இந்த வகையாக காணக்கூடிய இந்த அதாவது இந்த தரவு கட்டமைப்பில் மிக முக்கியமான விடயம் இங்கு குறிப்பிட்ட பெருமானமானது அந்த குறித்த அந்த சாவியினாலேயே இங்கு குறித்து காட்டப்பட்டிருக்கும் எனவே இங்கு நாங்கள் எமது குறித்த பெருமானத்தை நாங்கள் இனங்கண்டு கொள்வதற்காக அந்த சாவியை நாங்கள் பயன்படுத்தி அந்த சாவியின் ஊடாக அதனுடைய பெருமானத்தை நாங்கள் இனங்கண்டு கொள்வோம் இங்கு நாங்கள் சாவி என அழைக்கப்படுவது அந்த குறித்த அந்த கீ எனவே அதே போல் இங்கு ஏனைய வகையான சில தரவு வகைகளும் காணப்படுகின்றது எனவே செட் என்ற ஒரு தர வகையானது இங்கு காணப்படுகின்றது அதேபோல் புரோசன் செட் என ஒரு தர வகையானது காணப்படுகின்றது அதே போல் பைட்ஸ் என ஒரு தரவு கட்டமைப்பானது காணப்படுகின்றது அதே போல் பைட் எரே என ஒரு தரவு கட்டமைப்பானது காணப்படுகின்றது அதாவது செட் அதே போல் புரோசன் செட் அதே போல் பைட்ஸ் அதே போல் பைட்ஸ் எரே என இந்த தரவு கட்டமைப்புகளாக காணப்படுகின்றன இவைகளும் இந்த பைத்தன் மொழியிலே இங்கு கையாளப்படுகின்ற தரவு கட்டமைப்புகளாக காணப்படுகின்றது எனவே நாங்கள் இங்கு எமது காப்போத்த உயர்தரத்துக்கு அவசியமான மிக முக்கியமான சில தரவு கட்டமைப்புகளை நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம் எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கு பார்க்கின்ற போது இந்த தொடர் வகையிலே அமைந்த தரவு கட்டமைப்பு என்றால் என்ன இதையே நாங்கள் தொடர் வகையில் அமைந்தவை என நாங்கள் இவற்றை கூறுகின்றோம் என பார்க்கின்ற போது இந்த தொடர் வகையில் அமைந்த தரவு கட்டமைப்புகளுக்கு உதாரணங்களாக நாங்கள் சரம் அதே போல் பட்டியல் அதே போல் தொகுப்பு என்பவற்றை நாங்கள் குறிப்பிடலாம் எனவே சரம் வகையில் அமைந்த இந்த தரவு கட்டமைப்பு அதேபோல் பட்டியல் வகையில் அமைந்த இந்த தரவு கட்டமைப்பு அதேபோல் தொகுப்பு வகையில் அமைந்த தரவு நாங்கள் தொடர்கள் என அழைக்கின்றோம் இந்த தொடர் என இவை அழைக்கப்படுவதற்கான காரணம் இவை இங்கு ஒன்றுவிட்டு ஒன்றதாக அடுத்தடுத்து இவை காணப்படுவதன் காரணமாக நாங்கள் இவற்றை தொடர்கள் என அழைக்கின்றோம் எனவே இந்த தொடர்கள் என அழைக்கப்படுகின்ற இந்த அதாவது இந்த தரவு கட்டமைப்புகளுக்கு சில சிறப்பான சில பண்புகளும் காணப்படுகின்றது இவை முக்கியமானதான சில பண்புகளையும் கொண்டு காணப்படுகின்றது எனவே அந்த பண்புகளின் அடிப்படையில் நாங்கள் இவற்றை தொடர் என நாங்கள் இவற்றை இனக் கண்டு கொள்ளலாம் எனவே அதன் அடிப்படையில் இவை என்ன வகையான பண்புகளை கொண்டு காணப்படுகின்றன நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு இதில் காணக்கூடிய ஒவ்வொரு உருப்படிக்கும் ஒவ்வொரு இடமானது காணப்படும் மிக முக்கியமான ஒரு விடயம் இங்கு காணக்கூடிய அதாவது இந்த தரவு கட்டமைப்பிலே காணக்கூடிய ஒவ்வொரு உருப்படிக்கும் இங்கு ஒவ்வொரு இடமானது ஒதுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு இடமானது காணப்படும் இந்த இடமானது இங்கு சுட்டு என அழைக்கப்படும் இண்டெக்ஸ் என அழைக்கப்படும் எனவே இந்த தரவு கட்டமைப்பிலே காணக்கூடிய அதாவது இந்த சரம் அதே போல் பட்டியல் அதே போல் டபல் போன்ற இந்த தொடரான இந்த தரவு கட்டமைப்புகளை காணக்கூடிய இந்த உருப்படிகளுக்கு இங்கு ஒவ்வொரு இடமானது காண

செயல்பாடுகளை மேற்கொள்ளலாம் அதாவது இந்த தரவு கட்டமைப்பிலே காணக்கூடிய இந்த உருப்படிகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த அதாவது தொடர் அமை அமைந்த இந்த சரம் பட்டியல் தொகுப்பு போன்ற இந்த தரவு கட்டமைப்புகளை நாங்கள் கையாளுகின்ற போது அங்கு சில செயல்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக காணப்படும் எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு அந்த அதாவது அந்த குறித்த அந்த தரவு கட்டமைப்பிலே காணக்கூடிய அந்த உருப்படிகளினுடைய எண்ணிக்கையை கண்டு கொள்வதற்காக நாங்கள் சில சார்புகளை பயன்படுத்தி கொள்ளலாம் எனவே அவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சார்பானது லென் சார்பு என அழைக்கப்படும் லென் ஃபங்க்ஷன் என அழைக்கப்படும் எனவே அந்த லென் சார்பு அடிப்படையில் நாங்கள் அந்த குறித்த அந்த தரவு கட்டமைப்பிலே காணக்கூடிய உருப்படிகளினுடைய எண்ணிக்கையை நாங்கள் இங்கு காணக்கூடியதாக காணப்படும் எனவே அந்த சார்பை நாங்கள் நேரடியாக பயன்படுத்துகின்ற போது அந்த சார்பானது எமக்கு நேரடியாக அதனுடைய வெளியீட்டை தரும் அங்கு காணக்கூடிய அந்த சார்பிலே எத்தனை உற்படிகள் காணப்படுகின்றன என்பதனுடைய எண்ணிக்கை அந்த சார்பானது எங்களுக்கு நேரடியாக அங்கு தரும் அதன் அடிப்படையில் நாங்கள் இன்னொரு வகையான ஒரு செயல்பாடை இங்கு மேற்கொள்ளலாம் அதாவது அந்த தொடர் காணப்படுகின்ற போது அந்த தொடரிலே காணக்கூடிய அந்த குறித்த அந்த உருப்படிகளை நாங்கள் இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக காணப்படும் அதாவது இங்கு முதலாவது காணக்கூடிய உருப்படி என்ன அதேபோல் நாங்கள் ஏதாயினும் எழுமாறாக இடையிலே காணக்கூடிய ஒரு உருப்படி என்ன அதேபோல் இறுதியாக காணக்கூடிய உருப்படி என்ன அதேபோல் அது காணக்கூடிய உருப்படி ஒரு தொடராக அதாவது மூன்றாவது உருப்படியிலிருந்து நாலாவது உருப்படி அல்லது மூன்றாவது இடத்திலிருந்து அங்கு ஐந்தாவது இடம் வரை காணக்கூடிய உருப்படிகளை பெற்றுக்கொண்டு அவற்றை நாங்கள் எமது செயல்பாடுகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக காணப்படும் என இவ்வாறான சில செயல்பாடுகளை நாங்கள் இங்கு மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படும் அது மட்டுமல்ல நாங்கள் இங்கு கையாளுகின்ற போது அங்கு நாங்கள் சில இணைப்பு வேலைகளையும் செய்யலாம் அந்த இணைப்பு வேலைகளை நாங்கள் கங்கடனேஷன் என நாங்கள் அழைப்போம் சரத்தை நாங்கள் கையாளுகின்ற போது அந்த சரத்திலே நாங்கள் இரண்டு வகையான தொடர்களை அல்லது இரண்டு வகையான பட்டியல்களை அல்லது இரண்டு வகையான சரங்களை நாங்கள் ஒன்றோடு ஒன்று இணைத்துக் கொள்கின்ற செயல்பாடுகளை மேற்கொள்ளலாம் எனவே அவ்வாறு இணைத்துக் கொள்கின்ற அந்த செயல்பாடு நாங்கள் இணைப்பு என அழைப்போம் அல்லது நாங்கள் அவற்றை கங்கடனேஷன் என நாங்கள் எனவே நாங்கள் இங்கு அதாவது குறித்த இந்த ஒரு உருப்படியானது எந்த இடத்திலே காணப்படுகின்றது என்பதை நாங்கள் அவதானிக்கின்ற போது இந்த இண்டெக்ஸ் அதேபோல் இந்த ஸ்லைஸ் என அழைக்கப்படுகின்ற இவ்வாறான இந்த செயல்பாடுகளை பயன்படுத்தி நாங்கள் அவற்றை இணங்கண்டு கொள்ளக்கூடியதாக காணப்படும் அதேபோல் நாங்கள் இங்கு இணைப்பதற்காக அல்லது சேர்ப்பதற்காக நாங்கள் எட் என்ற அல்லது கங்கடனேஷன் என அழைக்கப்படுகின்ற இந்த அதாவது இந்த குறியீட்டை நாங்கள் பயன்படுத்துவதன் ஊடாக அவற்றை எங்களுக்கு இணைத்துக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் அதேபோல் நாங்கள் இங்கு அவற்றை மீள மீள பெற்றுக்கொள்வதற்காக அதாவது நாங்கள் ஒரு குறித்த ஒரு சரமானது காணப்படுகின்றது அந்த சரத்திலே சில உருப்படிகள் காணப்படுகின்றது அந்த உரு குறித்த அந்த உருப்படியை மீள மீள பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் இங்கு இந்த இவ்வாறான இந்த மல்டிப்ளை இந்த நாங்கள் குறியீட்டை இங்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாகவும் காணப்படும் என இவ்வாறான செயல்பாடுகளை நாங்கள் இங்கு மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படும் அதேபோல் நாங்கள் இங்கு பயன்படுத்தக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு செயல்பாடு காணப்படுகின்றது குறித்த ஒரு உருப்படியானது இங்கு இந்த அதாவது இந்த குறிப்பிட்ட இந்த தொடரிலே காணப்படுகின்றதா என்பதை நாங்கள் இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக ஒரு தேவையும் காணப்படுகின்றது அதாவது இந்த குறிப்பிட்ட அந்த தொடரிலே சில குறித்த சில உருப்படிகள் காணப்படுகின்றதா என்பதை நாங்கள் இங்கு இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே அவ்வாறான செயல்பாடுகளை நாங்கள் இங்கு மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே அவ்வாறான செயல்பாடுகளை நாங்கள் இங்கு இனங்கண்டு கொள்வதற்காக இந்த இன் என்ற இந்த ஒப்பரேட்டரை நாங்கள் இங்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது இந்த இன் என்ற இந்த ஒப்பரேட்டரை பயன்படுத்துவதன் ஊடாக இங்கு குறித்த சில உருப்படிகளானது இந்த தொடரிலே காணப்படுகின்றதா என்பதை நாங்கள் இங்கு இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே இவ்வாறான இந்த தொடரிலே நாங்கள் கையாளக்கூடிய அல்லது தொடர் ஊடாக நாங்கள் இங்கு செய்யக்கூடிய சில செயல்பாடுகளும் காணப்படுகின்றன எனவே இந்த செயல்பாடுகளிலும் நீங்கள் பயிற்சி பெற்று மிகவும் மிக முக்கியமானதாக நீங்கள் பயிற்சி பெற்று காணப்படுதல் வேண்டும் எனவே இவ்வாறான இந்த செயல்பாடுகளின் ஊடாக உங்களுக்கு பரீட்சையிலே வினாக்கள் இங்கு எழக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது எனவே அதன் காரணமாக நீங்கள் இவற்றை பயிற்சி பெற்றுக்கொள்ள வேண்டும் மிக முக்கியமானதாக இந்த செயலர் மொழி ஒன்றை நாங்கள் கற்கின்ற போது அதனூடாக நாங்கள் கூடுதலாக பயிற்சி பெற்று கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் அந்த குறித்த அந்த செயல் மொழியிலே நாங்கள் அந்த குறித்த அந்த நிரல் மொழியினை நாங்கள் மிகவும் திறமையாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே அதன் அடிப்படையில் நீங்கள் கட்டாயமாக இங்கு காணக்கூடிய இந்த செயல்பாடுகளை மேற்கொண்டு இவற்றின் நீங்கள் பயிற்சிகளை மேற்கொள்ளுதல் வேண்டும் எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கு பார்க்கின்ற போது அதாவது இந்த குறித்த இந்த எங்களுடைய ஒரு தொடரை நாங்கள் இங்கு எடுத்திருக்கின்றோம் எனவே இந்த தொடரிலே நாங்கள் இங்கு இண்டெக்ஸ் என அழைக்கப்படுவது ஏற்கனவே நாங்கள் கடந்த பாடத்திலே அவதானித்தோம் எனவே இந்த இண்டெக்ஸ் ஆனது இந்த இடத்தை குறிப்பதாக காணப்படும் எனவே அந்த இண்டெக்ஸ் ஆனது எங்களுக்கு தெரியும் பூச்சியத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என நாங்கள் அவதானித்தோம் எனவே இங்கு குறித்த இந்த குறித்த இந்த தொடரிலே பூச்சியத்திலிருந்து இடமானது ஆரம்பிக்கப்பட்டு அடுத்து ஒன்று இரண்டு என செல்வதன் ஊடாக நீங்கள் இங்கு அவதானிக்கலாம் எனவே அதன் அடிப்படையில் இன்னொரு விடயத்தை நீங்கள் இங்கு இனங்கண்டு கொள்ள வேண்டும் இதனுடைய நீளம் யாது எனவே நீளம் ஒரு வேறொரு விடயத்தை குறிக்கின்றது அதனுடைய இடமானது வேறொரு விடயத்தை குறிக்கின்றது எனவே இங்கு இதனுடைய நீளமானது நான்கு காணப்படுகின்றது ஆனால் இதனுடைய இடமானது இங்கு பூச்சியம் ஒன்று இரண்டு மூன்று என காணப்படுகின்றது இது பூச்சியத்தில் ஆரம்பிக்கப்படுவதன் காரணமாக இவை மூன்றோடு இங்கு அதாவது நிறைவடைகின்றன ஆனால் அதனுடைய நீளத்தை நாங்கள் கேட்கின்ற போது நான்கு எனவும் இதனுடைய மொத்த இடம் எவ்வளவு என கேட்கின்ற போது மூன்று எனவும் நாங்கள் இங்கு குறிப்பிடுதல் வேண்டும் எனவே இதுவே இங்கு நாங்கள் இண்டெக்ஸ் என நாங்கள் அழைக்கின்ற விடயம் எனவே இங்கு இந்த நாங்கள் இந்த லெந்த் என்ற இந்த சார்பை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது இதனுடைய இதனுடைய லென்த்தை எங்களுக்கு விடையாக தரும் அதே நேரத்தில் நாங்கள் இந்த இண்டெக்ஸ் அல்லது இந்த ஸ்லைஸ் என்பவற்றை பயன்படுத்துகின்ற போது இதனுடைய இந்த இன்டெக்ஸ் அதாவது இந்த இதனுடைய இடத்தை நாங்கள் இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே இவ்வாறான இந்த செயல்பாடுகளை உள்ளடக்கியது இந்த தொடர் என நாங்கள் அழைக்கின்றோம் எனவே இங்கு மிக முக்கியமானதாக இதனுடைய செயல்பாட்டிலே இது பூச்சியத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும் என்பதும் இதனுடைய இடம் வேறு அதனுடைய லென்த் என்பது வேறு என்ற விடயத்தை நீங்கள் தெளிவாக என கண்டு கொள்ளுதல் வேண்டும் எனவே இதன் அடிப்படை நாங்கள் பார்க்கின்ற போது எமது அடுத்த செயல்பாடை நாங்கள் அழைப்போம் அதாவது இந்த நாங்கள் மிகவும் தெளிவாக இங்கு தனியாக எடுத்து பார்க்கின்றோம் எவ்வாறு இந்த எமது தொடர்களிலே இந்த சரங்கள் எவ்வாறு கையாளப்படுகின்றன என்ற விடயத்தை நாங்கள் இங்கு அவதானித்தல் வேண்டும் எனவே இந்த சரங்கள் அல்லது ஸ்ட்ரிங் என நாங்கள் எழுத்தினால் அழைப்போம் அதை நாங்கள் சுருக்கமாக எஸ்டிஆர் என்ற அந்த மூன்று எழுத்தினால் அழைப்போம் எனவே இந்த ஸ்டிங் ஆனது அல்லது இந்த சரங்களானது இந்த அதாவது இந்த பைத்தனிலே காணக்கூடிய தரவு கட்டமைப்பிலே மிகவும் அடிப்படையான ஒரு தரவு வகையாக காணப்படுவதுடன் இவை எழுத்துக்களை கொண்ட ஒரு தரவு வகையாக காணப்படுகின்றது அதாவது எழுத்துக்களை கொண்ட அதாவது எழுத்துக்களை கொண்ட தரவு வகையாக காணப்படுவது தரவு வகையாக காணப்படுவதுடன் இவை அடிப்படையான ஒரு தரவு வகையாகவும் காணப்படுகின்றது அதாவது நீங்கள் மாணவர்களே தெளிவாக கொள்ளுதல் வேண்டும் சரம் என்பது எழுத்து வகைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு தரவு கட்டமைப்பு இவை இந்த பைத்தனி மொழியிலே காணக்கூடிய அடிப்படையான ஒரு தரவு கட்டமைப்பு எனவே இந்த எழுத்துக்களை நாங்கள் அல்லது எழுத்து வகைகளை நாங்கள் இங்கு இனங்காட்ட முற்படுகின்ற போது கட்டாயமாக அவை இந்த மேற்கோட் கூறிய காட்டப்படுதல் வேண்டும் இது மிக முக்கியமாக நீங்கள் இனங்கண்டு கொள்ளுதல் வேண்டும் அதாவது சரத்தை நாங்கள் இங்கு இனங்காட்ட முற்படுகின்ற போது கட்டாயமாக சரமானது இங்கு குறியின் ஊடாகவே நாங்கள் இனங்காட்டுதல் வேண்டும் அதாவது இன்வெர்டட் கமா உள்ளுக்கே நாங்கள் அவற்றை இனங்காட்டுதல் வேண்டும் எனவே இவற்றை நாங்கள் இந்த இன்வெர்டட் கமா உள் நாங்கள் இனங்காட்டுகின்ற போது இங்கு இரண்டு வகையான இன்வெர்ட்டட் கமாக்கள் இங்கு காணப்படுகின்றன ஒன்று அந்த தனி இன்வெர்டட் கமா இன்னொன்று அந்த இரட்டை அதாவது டபுள் இன்வெர்டட் கமா எனவே தனியாக அமைந்ததும் அல்லது இந்த இரண்டு இரண்டு கமாக்களை கொண்டதாக அந்த டபுள் கோட்டேஷன் நாங்கள் அழைப்போம் எனவே டபுள் கோட்டேஷன் அதே போல் இந்த சிங்கிள் கோட்டேஷன் நாங்கள் பயன்படுத்தி சரத்தினை நாங்கள் பைத்தன் மொழியிலே இடங்காட்டிக் கொள்ள முடியும் எனவே இந்த மொழியிலே இந்த இரண்டையுமே நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒன்றுக்கு பதிலாக இரண்டையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு கோட்டேஷன் உள் அதாவது ஒரு கோட்டேஷன் அடையாளத்துக்கு நூல் இன்னொரு கோட்டேஷன் அடையாளத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் நீங்கள் வெளியிலே நீங்கள் அந்த டபுள் கோட்டேஷனை நீங்கள் பாவித்து அதன் உள்ளே நீங்கள் சிங்கிள் கோட்டேஷனை பயன்படுத்தக்கூடியதாகவும் காணப்படும் எனவே அவற்றை நீங்கள் பரீட்சித்து பார்க்கலாம் டபுள் கோட்டேஷன் உள்ளே சிங்கிள் கோட்டேஷன் நீங்கள் பாவித்து எவ்வாறு இவற்றை இனங்காட்டலாம் என நீங்கள் அவதானித்து பார்க்கலாம் அதே நேரத்தில் நீங்கள் சிங்கிள் கோட்டேஷன் உள்ளே டபுள் கோட்டேஷனை பாவிக்க முடியுமா என்பதை நீங்கள் பயிற்சி செய்து பார்த்தல் வேண்டும் எனவே சில சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு வினாக்கள் இதனூடாக கேட்கலாம் எனவே இதில் எது சரி இதில் எது சில சந்தர்ப்பங்களில் பிளே செய்ய இவை ஏற்படுத்தலாமா போன்ற விடயங்களையும் அவர்கள் உங்களுக்கு அங்கு வினாக்களாக கேட்பார்கள் எனவே நீங்கள் அவற்றை சரியாக இனங்கண்டு சரியாக அவற்றிலே பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்களை பயிற்சியை அணுகுதல் வேண்டும் எனவே நீங்கள் உங்களுடைய பயிற்சியை நீங்கள் அணுகின்ற போது கட்டாயமாக இவ்வாறான இந்த விடயங்களை நீங்கள் பயிற்சியின் ஊடாக நீங்கள் அணுகின்ற போதே நீங்கள் அவற்றில் சிறந்த பெறுபெயர்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே நீங்கள் இவற்றை பயிற்சி செய்து பார்த்தல் வேண்டும் சிங்கிள் கோட்டேஷன் நூல் டபுள் கோட்டேஷனை நாங்கள் பாவிக்க முடியுமா அல்லது டபுள் கோட்டேஷன் நூல் சிங்கிள் கோட்டேஷனை பாவிக்க முடியுமா அல்லது டபுள் கோட்டேஷன் நூல் இன்னொரு டபுள் கோட்டேஷனை பாவிக்க முடியுமா அல்லது சிங்கிள் கோட்டேஷன் நூல் இன்னொரு சிங்கிள் கோட்டேஷனை பாவிக்க முடியுமா போன்ற விடயங்களையும் நீங்கள் அங்கு பயிற்சி செய்து பார்த்தல் வேண்டும் அதன் அடிப்படையை நாங்கள் பார்க்கின்ற போது நீங்கள் இங்கு அவதானிக்கலாம் இங்கு இந்த டபுள் கோட்டேஷன் உள்ளே ஹெலோ என காட்டப்பட்டிருக்கின்றது இங்கு இந்த சிங்கிள் கோட்டேஷன் உள்ளே இங்கு ஹெலோ என காட்டப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இரண்டு விடயங்களுமே ஒரே விடயத்தை இங்கு காட்டுவது நீங்கள் அவதானிக்கலாம் இந்த இரண்டு விடயங்களும் வெவ்வேறுபட்ட விடயங்கள் அல்ல நாங்கள் ஒன்று சிங்கிள் கோட்டேஷன் உள்ளுக்கும் இவ்வாறு காட்டலாம் அல்லது நாங்கள் டபுள் கோட்டேஷன் காட்டலாம் இரண்டு விடயங்களும் ஒரே விடயமே எனவே இங்கு நாங்கள் சரத்தை அல்லது நாங்கள் ஸ்டிங் பெருமானங்களை நாங்கள் இங்கு வகை குறிக்கின்ற போது இவ்வாறான இந்த கோட்டேஷன் அடையாளத்தின் உள்ளே நாங்கள் சரங்களை அல்லது ஸ்டிங் பெருமானங்களை நாங்கள் வகை கொடுத்தல் வேண்டும் இது மிக கட்டாயமான ஒரு விடயம் நீங்கள் எழுத்து பெருமாணங்களை இவ்வாறான இல்லாமல் நீங்கள் நீங்கள் வழங்குவீர்களாக இருந்தால் அங்கு அவை பிழை செய்திகளை காட்டும் என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும் எனவே அதன் அடிப்படை நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு ஒரு உதாரணத்தை நாங்கள் அவதானிப்போம் எனவே இங்கு யூ என இங்கு ஒரு அதாவது ஒரு மாரியானது பிறப்படுத்தப்பட்டு அதற்கு இந்த டபுள் கோட்டேஷன் உள்ளே ஹெலோ என இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஒரு பெருமானமானது வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போல் இங்கு வி என ஒரு மாறியானது பிறப்படுத்தப்பட்டு அங்கு சிங்கிள் கோட்டேஷன் உள்ளே இங்கு வேர்ல்டு என இங்கு பிறப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வாறு தான் நாங்கள் ஒரு ஸ்டிங் பெருமானங்களை நாங்கள் இங்கு வகை குறித்து கொள்ளலாம் எனவே இங்கு ஒரு மாறியானது பிறப்படுத்தப்பட்டு அந்த மாறியிலே இந்த குறித்த பெருமானமானது இங்கு பிரணப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே நாங்கள் இவற்றின் ஊடாக நாங்கள் சில செயல்பாடுகளை மேற்கொள்கின்ற போது இங்கு நாங்கள் இன்னொரு வகையான ஒரு மாரியை உருவாக்கி இந்த இரண்டு அதாவது இந்த இரண்டு மாறிகள் நிலைமை பிறன்படுத்தப்படுகின்ற விடயங்களை நாங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்க்க முற்படுகின்றோம் எனவே சேர்க்க முடியுமா எனவே இவற்றை நாங்கள் இவ்வாறு சேர்த்து கொள்ளப்படுகின்ற போது இவை கங்கடனேஷன் என அழைக்கப்படும் எனவே இங்கு இந்த ஹெலோ என்பதும் இந்த வேர்ல்டு என்பதும் இங்கு ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுகின்றது எனவே இணை நாங்கள் இவற்றை இணைத்துக் கொள்வதற்காக இங்கு நாங்கள் இங்கு ஒரு கூட்டல் அடையாளத்தை நீங்கள் பயன்படுத்தி இருப்பதை நீங்கள் இங்கு அவதானித்துக் கொடுதல் வேண்டும் எனவே நாங்கள் இவற்றின் ஊடாக இவற்றை நாங்கள் தற்போது இணைத்திருக்கின்ற எனவே இணைத்த விடயத்தை நாங்கள் பெருபேராக வரைவிலாக எடுத்து பார்க்கின்ற போது இவ்வாறு இவை இணைக்கப்பட்டு பெறப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கு அவதானித்துக் கொள்ளலாம் எனவே இவ்வாறு இந்த இணைத்துக் கொள்ளுகின்ற செயல்பாட்டை நாங்கள் கங்கடனேஷன் நாங்கள் அழைப்போம் எனவே இவ்வாறு ஒன்றோடு இணைக்கின்ற போது எட் பண்ணுகின்ற போது அல்லது சேர்க்கப்படுகின்ற போது அவை ஸ்ட்ரிங்கிலே இங்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு செயல்பாடாகவும் இது காணப்படுகின்றது எனவே நாங்கள் இன்னொரு விடயத்தை நாங்கள் அவதானிப்போம் எனவே இங்கு ஏ என ஒரு அதாவது ஸ்ரீ இந்த ஏ என ஒரு மாறியிலே இங்கு ஸ்ரீ என நீங்கள் இங்கே அவதானிக்கலாம் இங்கு ஒரு டபுள் கோட்டேஷனிலே ஸ்ரீ என்பதும் இங்கு சிங்கிள் கோட்டேஷனிலே லங்கா என்பதும் இங்கு பின்னப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே நாங்கள் இவற்றை தற்போது நாங்கள் இவ்வாறு இவற்றை நாங்கள் இங்கு உள்ளீடாக வழங்கியிருக்கின்றோம் அல்லது நாங்கள் இவற்றை இங்கு ஒரு அதாவது ஒரு செயல்பாடாக நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் எனவே இந்த செயல்பாடானது இங்கு இயக்கப்பட்டு இது சரியான பெருபற்றை காட்டுமா என நாங்கள் பார்க்கின்ற போது தற்போது நாங்கள் அவற்றை வெளியிட்டால் காட்டுமாறு அந்த ஏ என்ற மாறியை நாங்கள் அழைத்து பார்ப்போம் என்ன விடயம் இங்கு பெருபராக கிடைக்கின்றது என பார்க்கின்ற போது எனவே ஏ என நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற போது அதனை மாறி அழைக்கின்ற போது இங்கு ஸ்ரீலங்கா என இவை இங்கு வகைப்படுத்தி காட்டப்பட்டிருப்பதனையும் இங்கு நீங்கள் இங்கு அவதானித்திருக்கலாம் நாங்கள் இங்கு ஒரு இடைவெளியை வழங்கியிருக்கின்றோம் எனவே இங்கு ஒரு இடைவெளி வழங்கப்பட்டாலும் கூட அந்த இடைவெளியானது இங்கு நிவர்த்தி செய்யப்பட்டு இரண்டும் சரியாக கங்கடினேஷன் அடைந்திருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் இன்னொரு விடத்தை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம் நாங்கள் இங்கு ஸ்ரீ என்பதை டபுள் கோட்டேஷனிலே நாங்கள் இங்கு வழங்கியிருக்கின்றோம் ஆனால் லங்கா என்பதை நாங்கள் இங்கு சிங்கிள் கோட்டேஷனில் வழங்கியிருக்கின்றோம் இருந்த போதிலும் கூட எமது வெளியீடானது சிங்கிள் கோட்டேஷனின் ஊடாகவே எங்களுக்கு வெளியீடானது இங்கு பெறப்பட்டு இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் இந்த விடயங்களில் நீங்கள் தெளிவாக காணப்படுதல் வேண்டும் உங்களுக்கு பயிற்சி அதாவது உங்கள் நீங்கள் பயிற்சி செய்யாமல் நீங்கள் பரீட்சைக்கு செல்வீர்களாக இருந்தால் நீங்கள் இங்கு ஒரு மிக முக்கியமான விடயத்தை அவதானிக்கலாம் உங்களுக்கு பரீட்சையில் சில சந்தர்ப்பங்களிலே இவ்வாறு இது இணைக்கப்பட்டதாக இது டபுள் கோட்டேஷனில் அவ்வாறு இங்கு காமித்து இது சிங்கிள் கோட்டேஷனில் அவ்வாறு இங்கு காமிக்கப்பட்டதாகவும் ஒரு விடையை உங்களுக்கு தந்திருப்பார்கள் அல்லது முழு விடையுமே இவர்கள் டபுள் கோட்டேஷனிலே வழங்கியதாக ஒரு விடையை தந்திருப்பார்கள் அதே இவ்வாறான சிங்கிள் கோட்டேஷனும் விடை தரப்பட்டதாக காணப்படும் அதே இங்கு இவ்வாறான இடைவெளி ஒன்று காணப்படுவதன் ஊடாகவும் ஒரு விடையை தந்திருப்பார்கள் எனவே உங்களுக்கு எல்லா விடையும் அந்த சந்தர்ப்பத்திலே சரியாக தோன்றும் எனவே நாங்கள் இங்கு தெளிவாக விளங்கி கொடுதல் வேண்டும் நீங்கள் பயிற்சி பெற்றிருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் இதுக்கான சரியான விடையை நீங்கள் இங்கு இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே இந்த விடயங்களிலே நீங்கள் கூடுதலாக பயிற்சிகள் ஈடுபட்டு பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமாக இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும் எனவே அடுத்ததாக நாங்கள் இன்னொரு விடயத்தை நாங்கள் அவதானிப்போம் இங்கு நாங்கள் ஏற்கனவே அவதானித்தோம் அதாவது இதனுடைய வெற்றை மீள மீள பெற்றுக்கொள்கின்ற போது அதாவது நாங்கள் இங்கு ஒரு சரத்தை நாங்கள் இங்கு பெற்றிருக்கின்றோம் அந்த சரத்தை நாங்கள் இங்கு இருக்கின்றோம் அந்த சரத்தினை நாங்கள் மீள மீள பெற்றுக்கொள்கின்ற போது நாங்கள் இவ்வாறான இந்த பெருக்களுக்காக பயன்படுத்துகின்ற இந்த அடையாளத்தை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக காணப்படும் எனவே நாங்கள் இங்கு யூ என்ற மாதிரியை இது நாங்கள் எடுத்து அவதானிப்போம் எனவே இங்கு யூ என்ற இந்த மாதிரியானது ஹெலோ என்ற இந்த சொல்லை அதாவது இந்த சரத்தினை கொண்டிருக்கின்றது அதாவது இந்த இந்த ஸ்ட்ரிங் பெருமானத்தை கொண்டிருக்கின்றது எனவே இந்த ஹெலோ என்ற இந்த ஸ்ட்ரிங் பெருமானத்தை இது கொண்டிருக்கின்ற போது இதை நாங்கள் மூன்று தரம் மீள மீள இங்கு எழுதுமாறு நாங்கள் கேட்டிருக்கின்றோம் எனவே இவை மூன்று தரம் மீளமீள எழுதப்படுகின்ற போது இங்கு நீங்கள் கவனித்துக்கொள்ள வேண்டிய விடயம் இவை இவ்வாறான சிங்கிள் கோட்டேஷனிலே மூன்று தரம் எழுதப்படுமா அல்லது இந்த டபுள் கோட்டேஷனிலே மூன்று தரம் எழுதப்படுமா அல்லது இந்த இந்த டபுள் கோட்டேஷன் ஊடாக டபுள் கோட்டேஷன் இட்டு மூன்று தரம் பெறப்படுமா அல்லது சிங்கிள் கோட்டேஷனிலே மூன்று தரம் பெற்றுக்கொள்ளப்படுமா அல்லது ஒரே கோட்டேஷன் உள்ளே ஹலோ ஹெலோ ஹெலோ என மூன்று தரம் பெற்றுக்கொள்ளப்படுமா என்ற விடயத்தையும் நாங்கள் இனங்கண்டு கொள்ளுதல் வேண்டும் எனவே அவ்வாறான விடயங்கள் நீங்கள் பயிற்சி பெறுவதன் ஊடாகத்தான் நீங்கள் அவற்றை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள கூடியதாக காணப்படும் எனவே அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது நீங்கள் இங்கு அவதானிக்கலாம் இங்கு மூன்று தரம் இங்கு இவை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என காட்டப்பட்டிருக்கின்றது எனவே அதன அடிப்படையில் ஹலோ ஹெலோ ஹலோ என இவை மூன்று தரம் பெறப்பட்டிருக்கின்றது ஒரே சிங்கிள் கோட்டேஷன் நூல் இந்த மூன்று விடயங்களும் இங்கு பெருபெயராக காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே இங்கு இவ்வாறாக மீள பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் இந்த அடையாளத்தை இங்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாகவும் காணப்படுகின்றது எனவே இவற்றில் நீங்கள் தெளிவாக இருத்தல் வேண்டும் எனவே இவ்வாறான இந்த நாங்கள் இந்த ஸ்ட்ரிங்கை பயன்படுத்தி நாங்கள் இந்த ஸ்ட்ரிங்கின் ஊடாக செய்யக்கூடிய இவ்வாறான செயல்பாடுகள் காணப்படுவதை நீங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே தற்போது நாங்கள் இந்த அதாவது இந்த யூ என்ற மாதிரியிலே சேமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அதாவது இந்த ஸ்ட்ரிங் பெருமானத்தினுடைய நீளம் என்ன அதாவது அதில் காணக்கூடிய எண்ணிக்கை எத்தனை என்பதை நாங்கள் அவதானிக்கின்ற போது நீங்கள் இதை அவதானிக்கலாம் இங்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எழுத்துக்கள் இங்கு காணப்படுகின்றன எனவே அதனுடைய நீளமானது ஐந்து எனவே நாங்கள் அந்த நீளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இந்த இந்த நாங்கள் இந்த சார்பினை பயன்படுத்துகின்றோம் எனவே அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது எமது பெருபெயராக இங்கு ஐந்து பெறப்படுகின்றது எனவே இவ்வாறான இந்த செயல்பாடுகளை நாங்கள் இந்த அதாவது இந்த சரங்களின் ஊடாக நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக எனவே நாங்கள் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த சரம் இவற்றை நாங்கள் அவதானிக்கின்ற போது இதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் அவதானிக்கலாம் எனவே அதாவது இந்த சரம் நாங்கள் அழைக்கின்ற போது பைத்தன் மொழியிலே இந்த சரமானது சற்று வித்தியாசமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது நாங்கள் ஏனைய மொழியிலே நாங்கள் பார்க்கின்ற போது ஏனைய மொழிகளை விட இந்த பைத்தன் மொழியிலே சற்று வித்தியாசமான ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது அதாவது இந்த பைத்தன் மொழியிலே சரங்கள் என அழைக்கப்படுகின்ற போது இந்த பைத்தன் மொழியிலே காணக்கூடிய இந்த சரமானது தனி எழுத்துக்களுக்கு இங்கு அணுக முடியாத தனி எழுத்துக்களை இவர் கருத்து கொள்ளப்படுவதில்லை தனி எழுத்துக்கள் அதாவது நாங்கள் அவற்றை கேரக்டர் என அழைப்போம் ஏனைய மொழிகளிலே அதாவது இந்த ஏனைய கனி மொழிகளே தனி எழுத்துக்களுக்கும் தனியாக நாங்கள் அவற்றை அங்கு வகை குறித்து அவற்றின் ஊடாக செயல்பாட்டை நாங்கள் செய்யக்கூடியதாக காணப்படும் எனவே அந்த அதாவது ஏனைய மொழிகளில் ஏனைய மொழிகளிலே சரங்களும் காணப்படுகின்றன தனி எழுத்துக்களும் காணப்படுகின்றன ஆனால் பைத்தன் மொழியிலே இங்கு தனி எழுத்துக்கள் கருத்துக்கொள்ளப்படுவது அங்கு தனி அந்த எழுத்தும் கூட ஒரு சரமாகவே கருத்தில் கொள்ளப்படுகின்றது தனி எந்த எழுத்தும் கூட ஒரு சரமாகவே கருத்தில் கொள்ளப்படுகின்றது இது மிக முக்கியமான ஒரு விடயமாகிறது அதாவது பை மொழியிலே தனி எழுத்துக்களானது கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது அங்கு சரமாகவே அதாவது முழு எழுத்துமே அல்லது தனி எழுத்தும் ஒரு அந்த பிரதான சரத்தினுடைய அந்த தனி அதில் காணக்கூடிய ஒரு உருப்படியான ஒரு தனி எழுத்தும் ஒரு சரமாகவே கருதப்படும் இது இங்கு பைத்தன் மொழியிலே காணக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் அதாவது இங்கு எங்களுக்கு ஒரு சரமானது காணப்படுகின்றது அந்த சரத்திலே நாங்கள் காணக்கூடிய ஒரு தனியோர் எழுத்து எடுக்கின்ற போது தனி தனியோர் எழுத்தாக கொள்ளப்படும் ஏனைய மொழியில் தனியோர் எழுத்தாக நாங்கள் எடுத்து எடுத்து அவற்றை கருதலாம் அதாவது தனி எழுத்துக்களை நாங்கள் தனியாக கோட்டேஷனிலே நாங்கள் காட்டலாம் ஆனால் இங்கு பைத்தன் மொழியிலே அங்கு தனி ஒரு எழுத்துக்களை கையாளுவதற்கான நடைமுறைகள் காணப்படுவ காணப்படவில்லை ஒரு எழுத்தையும் நாங்கள் ஒரு சரமாக கருதுவோம் எனவே தனி ஒரு எழுத்தானது இங்கு ஒரு உபசரமாக கரு கருத்தில் கொள்ளப்படும் ஒரு சப் ஸ்ட்ரிங்காக இங்கு கொள்ளப்படும் எனவே தனியொரு சரம் பைத்தன் மொழியிலே ஒரு சப் ஸ்ட்ரிங்காக அதாவது உபசரமாக கொள்ளப்படும் இது பைத்தனி மொழியிலே காணக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயமாகும் எனவே நாங்கள் அந்த தனி எழுத்துக்களை இங்கு கையாளுகின்றோம் ஆனால் தனி எழுத்துக்களை நாங்கள் தனி எழுத்தாக கையாளாமல் அதையும் ஒரு சரமாகவே நாங்கள் இங்கு கையாளுகின்றோம் இது இங்கு காணக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயமாகும் எனவே அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது நாங்கள் இந்த அதாவது சரம் ஒன்றிலே இந்த தனி எழுத்துக்களை நாங்கள் கையாளுவதற்காக நாங்கள் சுட்டியை பயன்படுத்துவோம் அதே நேரத்தில் சுட்டியை பயன்படுத்துகின்ற போது இவ்வாறான இந்த அதாவது இந்த ஸ்குவா பிரேக்கட்டையும் பயன்படுத்தியே நாங்கள் சுட்டியை கையாளுவோம் எனவே இந்த சுட்டிகளையும் இந்த ஸ்குவா பிரேக்கட்டையும் நாங்கள் பயன்படுத்துவதன் ஊடாக சரம்பன்றினுடைய தனி எழுத்துக்களானது கையாளப்படுகின்றது எனவே அதன் நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் இதை எவ்வாறு கையாளலாம் என்ற விடயங்களை நாங்கள் அவதானிப்போம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல ஒரு சிறிய ஒரு உதாரணத்தை நாங்கள் அவதானிப்போம் எனவே இங்கு ஹெலோ என்பதனுடைய லென்த் என்ன எனக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது எனவே அதை நாங்கள் ஏற்கனவே அவதானித்தோம் ஐந்து எனவே தற்போது நாங்கள் இதற்கான காணக்கூடிய சில சில உருப்படையில் நாங்கள் இங்கு அவதானிப்போம் எனவே இங்கு எமக்கு அதாவது இந்த யூ என்ற இந்த மாறியிலே நாங்கள் ஹெலோ என்ற ஒரு சரத்தை இங்கு சேமித்திருக்கின்றோம் எனவே இதில் பூச்சியமாவது இடத்தில் காணக்கூடிய உருப்படி யாது என நாங்கள் இங்கு கேட்கின்றோம் எனவே அதன் காரணமாக நாங்கள் இங்கு யூ என்ற இந்த மாறியிலே இங்கு பூச்சியமாவது இடத்தில் என்ன காணப்படுகின்றது அதாவது நாங்கள் தனி எழுத்தை கையாளுவதற்காக நாங்கள் சுட்டியையும் இவ்வாறான ஸ்குவா பிரேக்கட்டையும் பயன்படுத்துவோம் என நாங்கள் அவதானித்தோம் எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த ஸ்குவாப்ரக்கட்டின் உள்ளே சுட்டியை குறிப்பதன் ஊடாக நாங்கள் குறித்த அந்த தனி எழுத்தை நாங்கள் இணங்கென்று கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே அதன் அடிப்படை நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு இந்த பூச்ச மாத சுட்டியிலே இந்த என்ற இந்த எழுத்தானது காணப்படுகின்றது என்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம் எனவே இங்கு இந்த எய்ச்சி என்பது இவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட போகின்ற போது இது ஒரு உபசரமாக இங்கு நாங்கள் இவற்றை இங்கு இனங்கண்டு கொள்ளக்கூடியதாகவும் காணப்படும் எனவே நாங்கள் தற்போது முதலாவது அதாவது இந்த இடத்திலே காணக்கூடிய உருப்படி என நாங்கள் என்ன என பார்க்கின்ற போது எனவே இங்கு முதலாவது இடத்திலே காணக்கூடிய உருப்படியானது இங்கு இ என்பது இங்கு காணப்படுகின்றது அதே நாங்கள் இன்னொரு வகையான மிக முக்கியமான ஒரு இடத்தை நாங்கள் பார்க்கின்றோம் இங்கு ஐந்தாவது இடத்திலே காணக்கூடிய அந்த உருப்படியானது என்ன என கேட்கப்பட்டிருக்கின்றது எனவே நாங்கள் ஐந்தாவது இடத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது இங்கு இது பூச்சியமாவது இடம் இது ஒன்றாவது இடம் இது இரண்டாவது இடம் இது மூன்றாவது இடம் இது நான்காவது இடம் எனவே இந்த அதாவது இந்த யூ என்ற மாறியிலே சேமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த சரத்திலே மொத்தமாக நான்கு இடங்கள் தான் காணப்படுகின்றது பூச்சியத்திலிருந்து உருவாக்கப்படுவதன் காரணமாக நான்கு இடங்கள் தான் காணப்படுகின்றது ஆனால் நாங்கள் ஐந்தாவது இடத்தில் உள்ள அந்த உருப்படியை காட்சிப்படுத்துமாறு இங்கு கேட்டிருக்கின்றோம் எனவே இது செயல்படுமா அல்லது பிழையான செய்தியை காட்டுமா என நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு நீங்கள் அவதானிக்கலாம் இது ஒரு பிழையான ஒரு செய்தியை காட்டியிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் காரணம் எங்களுக்கு தெரியும் இங்கு அதாவது எமது இண்டெக்ஸ் பூச்சியத்திலிருந்து உருவாகின்றது எனவே பூச்சியத்திலிருந்து இவை உருவாகுகின்ற போது எனக்கு இங்கு அது கூடியதாக நான்கு இடங்கள் தான் காணப்படுகின்றன ஆனால் நாங்கள் ஐந்தாவது இடத்தில் உள்ளதை நாங்கள் கேட்டோம் எனவே இங்கு ஐந்தாவது இடம் என்பது ஒன்று இல்லை எனவே அந்த இடத்தில் காணக்கூடிய அந்த விடயத்தை இவர் காட்சிப்படுத்த முடியாது எனவே இதனுடைய லென்த் அதாவது நீளம் ஐந்தாக காணப்படலாம் ஆனால் இடம் நாலு தான் காணப்படுகின்றது எனவே அந்த பிழை செய்தி உருவாக்கான காரணம் இதுதான் எனவே இதன் அடிப்படையில் நாங்கள் இவற்றை இங்கு கையாடி கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே அடுத்ததாக நாங்கள் இந்த எவ்வாறு இந்த சரத்தை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது இந்த சரத்தை கையாள்வதற்கு செய்வதற்காக நாங்கள் ஸ்லைஸ் என அழைக்கப்படுகின்ற அல்லது நறுக்கல் என அழைக்கப்படுகின்ற நாங்கள் சில குறிமுறைகள் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே இங்கு ஒரு செயலியானது காணப்படுகிறது ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் நாங்கள் என அழைப்போம் எனவே இந்த ஸ்லைஸ் ஆப்ரேட்டரை பயன்படுத்தி நாங்கள் குறித்த இந்த சரத்தினுடைய அதாவது இந்த சர கட்டமைப்பில் காணக்கூடிய அந்த உருப்படிகளை நாங்கள் இங்கு எமக்கு தேவைக்கேற்ப பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே இந்த ஸ்லைஸ் என்ற இந்த ஒப்பரேட்டர் எவ்வாறு காணப்படும் என பார்க்கின்ற போது நீங்கள் அவற்றை அவதானிக்கலாம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது இரண்டு ஸ்லை அதாவது இரண்டு இண்டிசஸோடு ஒரு கோலன் காணப்படும் அதாவது இங்கு நடுவிலே ஒரு கோலன் காணப்படும் கோலன் என்பது உங்களுக்கு தெரியும் முக்காட்புள்ளியை நாங்கள் அழைப்போம் இரண்டு டொட்டுகள் காணப்படும் எனவே அந்த இரண்டு டொட்டுகளுக்கு இரண்டு பக்கமும் அதோட இரண்டு பக்கமும் நாங்கள் ஸ்லைஸ் அழைப்போம் எனவே இரண்டு பக்கமும் இரண்டு எழுத்துக்களோடு நடுவில் காணக்கூடிய அந்த கோலனோடு நாங்கள் இந்த ஒப்புரட்டை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே இதன் அடிப்படையில் நாங்கள் சில முக்கியமான விடயங்களை நாங்கள் அவதானிக்கலாம் நாங்கள் உதாரணமாக ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிப்போம் இங்கு ஹலோ என ஒரு அதாவது ஒரு பெருமானமானது ஒரு ஸ்டிங் பெருமானமானது இங்கு யூ என்ற மாறியிலே இங்கு பிறப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இந்த மாறியிலே நாங்கள் பார்க்கின்ற போது நீங்கள் இங்கு அவதானிக்கலாம் இங்கு லென்த்தானது ஆனது ஐந்து காணப்படுகின்றது அதனுடைய இடமானது நான்கு இடங்கள் காணப்படுகின்றன அது பூச்சியத்தின் ஆரம்பத்தின் காரணமாக நான்கு இடங்கள் காணப்படுகின்றன எனவே அதன் அடிப்படையில் காணப்படுகின்ற போது நாங்கள் பார்க்கின்ற போது நீங்கள் இங்கு அவதானிக்கலாம் எனவே இவ்வாறான வடிவத்தில் குறிக்கப்படுகின்ற போது இவற்றையே நாங்கள் இங்கு ஸ்லைஸ் குறியீடை நாங்கள் அழைக்கின்றோம் ஸ்லைஸ் குறியீடு இந்த ஸ்லைஸ் குறியீடு என நாங்கள் அழைக்கின்ற போது இவ்வாறான வடிவத்தில் நாங்கள் அவற்றை காட்டுகின்ற போதே நாங்கள் அவற்றை ஸ்லைஸ் குறியீடு என நாங்கள் அழைக்கின்றோம் எனவே நாங்கள் இங்கு அழைத்திருக்கின்ற விடயம் பூச்சியத்தில் இருந்த பூச்சியம் இடத்தில் இருந்து இரண்டாவது இடம் வரை உள்ள விடயங்களை காட்டு என நாங்கள் கேட்டிருக்கின்றோம் ஆனால் இதற்கு நீங்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டிய விடயம் இரண்டாவது இடம் வரை என காட்டப்படுகின்ற போது இரண்டாவது இடத்தை இவர் பெற்றுக்கொள்ள மாட்டார் எனவே இங்கு இரண்டாவது இடம் இவர் காட்டப்படாமல் பூச்சியம் ஒன்று அந்த இரண்டு இடங்களில் காட்டக்கூடிய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுகின்ற விடயங்களை இவர் காட்டுவார் எனவே அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இங்கு பூஜ்யமாவது இடத்தில் எய்ச் என்பது காணப்படுகின்றது ஒன்றாவது இடத்தில் ஈ என காணப்படுகின்றது எனவே இந்த இரண்டு விடயங்களையும் இவர் இங்கு வெளியீடாக காட்டப்பட்ட பட்டிருப்பதை நீங்கள் இங்கு அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் இன்னொரு விடயத்தின் கேட்டிருக்கின்றார்கள் இரண்டாவது இடத்திலிருந்து நாலாவது இடம் வரை எனவே இரண்டாவது இடத்தில் இவர் ஆரம்பிப்பார் ஆனால் நாலாவது இடம் என சொல்லப்படுகின்ற போது நாலாவது இடத்தில் காணக்கூடிய பெருமானத்தை இவர் காட்ட மாட்டார் எனவே இரண்டாவது இடம் என பார்க்கின்ற போது இங்கு இரண்டாவது இடத்திலே இங்கு எல் என்ன காணப்படுகின்றது எனவே இங்கு நாலாவது இடத்தில் காட்ட மாட்டார் எனவே இரண்டாவது இடமும் மூன்றாவது இடம் இந்த இரண்டு விடயங்களை மாத்திரமே இவர் இங்கு வெளியீடாக காட்டக்கூடியதாக காணப்படும் எனவே அதன் அடிப்படையில் இவர் இங்கு அந்த இரண்டு இடத்தில் உள்ள விடயங்களை இவர் வெளியீடாக காட்டியிருக்கின்றார் எனவே நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்கின்ற போது இங்கு அதாவது இங்கு இரண்டு விடயங்களை காட்டிருக்கின்றோம் ஆனால் முதலாவது விட இடையமானது காட்டப்பட்டிருக்கவில்லை எனவே முதலாவது விடயமானது காட்டப்பட்டிருக்காத போது இவை பூச்சியமாவது இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதை இவர் இயல்பாகவே பெற்றுக்கொள்வார் அதன் காரணமாகவே இங்கு எதுவுமே நாங்கள் காட்டப்பட்டிருக்கவில்லை எனவே நாங்கள் இங்கு இது இதை நீங்கள் அவதானிக்கலாம் இங்கு முதலாவது அந்த சுட்டானது இங்கு உங்களால் ஒமிட் பண்ணப்பட்டிருக்குமாக இருந்தால் அது பூஜ்யமாவது இடத்தை இயல்பு நிலையாகவே பெற்றுக்கொள்ளும் என்பது இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது எனவே நாங்கள் இவற்றை இங்கு நிவர்த்தி செய்திருக்கின்றோம் அதாவது நாங்கள் இவற்றை ஒமிட் பண்ணியிருக்கின்றோம் அதை நாங்கள் அவற்றை அதாவது விட்டிருக்கின்றோம் இது எதை குறிப்பு குறிக்கும் என்றால் டிஃபால்ட்டாகவே ஆகவே அதை இயல்பு நிலையிலே பூச்சிய மாத இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இவர் உருவாக்கியிருப்பார் எனவே அதே அடிப்படையில் பார்க்கின்ற போது பூச்சி மாத இடத்திலே இவர் உருவாக்கி பூச்சியம் ஒன்று இரண்டு எனவே இந்த விடயங்களை இவர் வெளியீட்டாக காட்டுவார் மூன்றாவது இடத்தில் அது இறுதியின் காரணமாக அவர் இறுதியை பெற்று பெற்றுக்கொள்ள மாட்டார் எனவே இந்த மூன்று விடயங்களும் இவர் இங்கு வெளியீடாக காட்டுவதை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம் எனவே அடுத்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு அதாவது இரண்டாவது இது நாங்கள் இங்கு ஒமிட் பண்ணுவோமாக இருந்தால் அதாவது இங்கு வலது பக்கத்திலே உள்ள விடத்தை ஒமிட் பண்ணுவோமாக இருந்தால் அது அதாவது இங்கு செகண்ட் இண்டெக்ஸ் ஆனது அது இறுதி வரை இது காணக்கூடிய இறுதி இண்டெக்ஸ் வரை செல்லும் என்பதை நாங்கள் இனங்கண்டு கொள்ளுதல் வேண்டும் இவ்வாறு குறிப்பிடுவோமாக இருந்தால் இங்கு இரண்டாவதிலே ஆரம்பிக்கப்பட்டு இறுதி வரை செல்ல வேண்டும் அதாவது இங்கு கடைசி வரை செல்ல வேண்டும் என்பது இங்கு குறிக்கக்கூடியதாக காணப்படும் எனவே இங்கு முதலாவது ட்ரப் பண்ணப்படுமாக இருந்தால் ஒமிட் பண்ணப்படுமாக இருந்தால் பூச்சியத்தில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் இறுதியானது இங்கு ஒமிட் பண்ணப்படுமாக இருந்தால் இறுதி வரை செய்ய அது செல்ல வேண்டும் என்ற விடயத்தை இது இங்கு காட்டக்கூடியதாக காணப்படும் எனவே இரண்டாவதில் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாவது ஆரம்பிக்கப்பட்டு இறுதி வரை செல்ல வேண்டும் எனவே நாலாவது வரை செல்வார் எனவே ஓ என்ற விடயத்தை இவர் வெளியீடாக இங்கு காட்டக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே நாங்கள் இன்னொரு விடயத்தை நாங்கள் இங்கு அவதானிப்போம் எனவே இங்கு இவற்றினுடைய பெருமானங்களை நாங்கள் இங்கு அதாவது சய அடையாளத்தோடு மைனஸ் பெருமானத்தோடு வழங்குவோமாக இருந்தால் இந்த மைனஸ் பெருமானத்தோடு வழங்குகின்ற போது தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டுமானவர்களே இவை இங்கு ரிவர்ஸில் இருந்து அதாவது பின்புறத்தில் இருந்து இவை இவர் இவ்வாறு தனது பெருமானங்களை காட்டக்கூடியதாக காணப்படும் எனவே இவர் இதனுடைய சுட்டை பின்புறத்தில் இருந்து ரிவர்ஸ் பக்கத்தில் இருந்து அல்லது ரிவர்ஸ் ஆர்டராக அதனுடைய சுட்டுகளை பார்ப்பாராக இருந்தால் நாங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் அங்கு மைனஸ் பெருமானத்திலே குறிப்பிடுதல் வேண்டும் எனவே இங்கு நெகட்டிவ் இண்டிசஸ் என்பது அது ஸ்டார்ட் கவுண்டிங் ஃப்ரம் த ரைட் எனவே இவர் இங்கு வலது பக்கத்திலிருந்து இவற்றை கவுண்ட் பண்ண இவர் ஆரம்பிப்பார் எனவே இங்கு மைனஸ் ஒன்று என்பது இங்கு இந்த மைனஸ் ஒன்று இந்த பெருமானமாக காணப்படும் எனவே அவற்றை அவர் இங்கு பெருமானமாக காட்டியிருக்கின்றார் எனவே அதன் அடிப்படையில் நீங்கள் அவதானிக்கலாம் இங்கு நாங்கள் அவற்றை வலது பக்கத்திலிருந்து பெருமானங்களை பெற்றுக்கொள்கின்ற போது மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் எனவே இங்கு இந்த இந்த இடமானது மைனஸ் ஒன் எனவும் அடுத்தது அடுத்ததாக மைனஸ் டூ எனவும் அடுத்ததாக மைனஸ் மூன்று எனவும் அடுத்ததாக மைனஸ் நாலு எனவும் அடுத்ததாக மைனஸ் ஐந்து எனவும் தனது பெருமானத்தை இவர் இங்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே இங்கு இவை வலது பக்கத்தில் இருந்து அல்லது ரிவர்ஸ் ஆர்டரிலே தனது பெருமானங்களை பார்க்கின்ற போது மைனஸ் பெருமானத்தை நாங்கள் வழங்கக்கூடியதாக காணப்படும் எனவே இங்கு மைனஸ் மூன்றிலிருந்து இறுதி வரை எனவே மைனஸ் மூன்று என்பது எங்களுக்கு தெரியும் மைனஸ் மூன்று என்பது இது அது தொடர்ந்து எங்களுக்கு தெரியும் இங்கே ஏதாவது குறிக்கப்படாத விடுவமாக இருந்தால் இறுதி வரை செல்ல வேண்டும் என நாங்கள் பார்த்தோம் மூன்று என்பது இங்கு மைனஸ் மூன்று என்ற இந்த இடத்தில் இருந்து இங்கு நாங்கள் இவற்றினுடைய அதாவது இறுதி நாங்கள் குறிப்பிடாம இருந்தால் இறுதி வரை செல்ல வேண்டும் என்பதை குறிக்கின்றது எனவே மைனஸ் மூன்றில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு இங்கு இந்த மைனஸ் ஒன்று வரை உள்ள அனைத்து பெருமானங்களும் இங்கு வெளியீடாக காட்சிப்படுத்தப்படும் அதன் அடிப்படையில் எல்எல்ஓ என்பது இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது எனவே இங்கு மைனஸ் என்று நாங்கள் வழங்குகின்ற போது அது இங்கு ரைட் ஹேண்ட் சைடிலிருந்து பார்க்கப்படும் என்பதனையும் நாங்கள் மைனஸ் இல்லாத நாங்கள் நேர் பெருமானத்தை காட்டுகின்ற போது அது இங்கு பூச்சியத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு காமிக்கப்படும் என்ப விடயத்தையும் நீங்கள் இங்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் அடுத்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு இந்த சர இந்த உருப்படிகளிலே காணக்கூடிய அல்லது இந்த சர கட்டமைப்பிலே காணக்கூடிய உருப்படிகளை மாற்றிக்கொள்ள முடியுமா என பார்க்கின்ற போது இங்கு இவற்றில் காணக்கூடிய இந்த உருப்படிகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது காரணம் இது இம்யூட்டபிள் ஒரு டேட்டா டைப் என நாங்கள் அழைப்போம் அதாவது இது ஒரு கட்டமைப்பு ஆனால் இவை இங்கு மாற்றமைத்து கொள்ள முடியாத ஒரு கட்டமைப்பு எனவே அதன் அடிப்படை நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு நாங்கள் இங்கு எங்களுக்கு தெரியும் யூ என ஒரு மாறி காணப்படுகின்றது அதுக்கு நாங்கள் ஹெலோ என ஒரு பெருமானத்தை ஏற்கனவே இருந்தோம் தற்போது நாங்கள் இதனுடைய பெருமானத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்து பார்ப்போம் எனவே நாங்கள் இங்கு முதலாவது எமது அதாவது பெருமானத்தை உருப்படியை பெற்றிருக்கின்றோம் எனவே முதலாவது பெருமானமானது இ எனவே அடுத்ததாக நாங்கள் இவற்றினுடைய அந்த முதலாவது பெருமானத்தை ஏ என நாங்கள் மாற்ற முயற்சி செய்கின்றோம் எனவே ஏ பெருமானத்தை மாற்ற முடியுமா என பார்க்கின்ற போது இவை பிழை செய்தே காட்டுவதை நீங்கள் அவதானிக்கலாம் காரணம் இது எமது இம்யூட்டபிள் இது இம்மியூட்டபிள் வகையை சார்ந்தது எனவே இவத்துடைய பெருமானத்தை நாங்கள் இவ்வாறு மாற்றிக்கொள்ள முடியாது எனவே இதன் அடிப்படை இதேபோல் இயங்குகின்ற இன்னொரு ஒரு ஒரு தரவு கட்டமைப்பு தான் இயற்கை நாங்கள் பார்த்தோம் டப்பல் என நாங்கள் அழைக்கப்படுகின்ற ஒரு கட்டமைப்பு எனவே நாங்கள் இதனுடைய இன்னொரு செயல்பாட்டை அணை நாங்கள் இங்கு அவதானிப்போம் எனவே இங்கு எங்களுக்கு தெரியும் வி என்பது யூ என்பதற்கு சமனமாக காணப்படுகின்றது அதாவது இந்த இரண்டு பொருட்களும் இரண்டு ஒப்ஜெக்டுகளும் ஒன்று ஒன்று சமமானது வி என்பது யு என்ற ஒப்ஜெக்டுக்கு சமமானது இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது எனவே நாங்கள் இங்கு வி என என்ன விடயம் என்ன என பார்க்கின்ற போது வி என்பது ஹெலோ என்ற அந்த விடயத்தை காட்சிப்படுத்துகின்றது எனவே நாங்கள் தற்போது அவதானிக்கின்றோம் யூ என்பது வி எனவே யு என்பது இஸ் என்ற நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கின்றோம் இஸ் என்ற ஆனது இரண்டு பக்கமும் காணக்கூடிய இந்த பொருட்களானது அல்லது இந்த ஒப்ஜெக்டானது ஒரே ஒப்ஜெக்டா என்பதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்துவோம் எனவே இஸ் என்ற இந்த ஒப்ஜெக்டை பயன்படுத்துகின்ற போது இந்த இந்த ஒப்ரேட்டை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது இரண்டு அப்ஜெக்டுகளும் ஒரே அப்செக்டா என நாங்கள் பார்க்கின்றோம் ஒரே ஒப்ஜெக்ட் எனவே ட்ரூ என்ற எங்களுக்கு இந்த வெளியீட்டை தந்திருக்கின்றார் எனவே தற்போது நாங்கள் இதனுடைய பெருமானத்தை நாங்கள் மாற்றுவோம் தற்போது வி என்பது வேர்ல்டு என்பதை நம்ம மாற்றியிருக்கின்றோம் எனவே தற்போது ஏற்கனவே வி என்பதும் யூ என்பதும் ஒரே அப்ஜெக்டாக காணப்பட்டது தற்போது வி என்பது ஹெ வேர்ல்டு என்ற ஒரு இங்கு ஒரு அப்ஜெக்டாக மாற்றுகின்றது எனவே தற்போது நாங்கள் அதில் பெருபராக எடுத்து பார்க்கின்ற போது இங்கு வேர்ல்டு என்ற இந்த பெருமானத்தை அது வெளியிலாக காட்டியிருக்கின்றோம் தற்போது யூ என்பது ஹெலோ என்பதாகவும் வி என்பது வேர்ல்டு என்பதாகவும் தற்போது காணப்படுகின்றது எனவே தற்போது நாங்கள் இவற்றை நாங்கள் இதனுடைய பெருபேட்டை பார்க்கின்ற போது தற்போது நீங்கள் அவதானிக்கலாம் இங்கு வி என்பது வேர்ல்டு என்பதாகவும் யூ என்பது ஹெலோ என்பதாகவும் தனது பெருபேட்டை காட்டியிருக்கின்றது தற்போது நாங்கள் U என்பதும் வி என்பதும் ஒரே பொருளா என பார்ப்பதற்காக இந்த இந்த இஸ் என்ற இந்த ஒப்பரேட்டரை பயன்படுத்தி பார்த்திருக்கின்றோம் தற்போது அது ஃபால்ஸ் என்ற பெருமானத்தை இவர் வெளியீடாக காட்டியிருப்பதை நீங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே இரண்டுமே ஒரே பெருமானம் அல்ல என்பதை இவர் வெளியீடாக காட்டியிருப்பதை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம் எனவே இவ்வாறே அது செயல்படுகின்ற போது நாங்கள் அவற்றை நாங்கள் அதாவது நாங்கள் இரண்டு பொருட்களையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக காணப்படும் எனவே தற்போது நாங்கள் இந்த இந்த சரத்தின் ஊடாக பயன்படுத்தக்கூடிய சில செயற்பாடுகளை அவதானிப்போம் எனவே இங்கு கங்கடனேஷன் அல்லது ஜாயின் நாங்கள் ஏற்கனவே அவதானித்தோம் எனவே இரண்டையும் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்ப்பதற்காக நாங்கள் இந்த கங்கடனேஷன் நாங்கள் பார்ப்போம் அதே போல் ரெப்படிஷனை நாங்கள் பாய்ப்பதற்காக அதாவது மீள மீள பெற்றுக்கொள்வதற்காக இவ்வாறான இந்த பெருக்கல் ஒப்பரேட்டை நாங்கள் பாதிப்போம் எனவே இதில் காணக்கூடிய சில அதாவது இந்த இடத்தின் அடிப்படையில் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக சுட்டு இடலை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம் சுட்டு இடலை நாங்கள் நாங்கள் இவ்வாறான ஸ்கோ பிரேக்கட்டின் உள் எமது அந்த சுட்டியினுடைய பெருமானத்தை வழங்குவதன் நாங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் நாங்கள் சுட்டியிடல் ஊடாக அதாவது நாங்கள் இந்த ஸ்கா இந்த பிரேக்கட்டின் ஊடாக நாங்கள் சுட்டியே இது நூல் வழங்குவதன் ஊடாக நாங்கள் அவற்றை பயன்படுத்தக்கூடியதாக காணப்படும் எனவே நாங்கள் இவற்றிலிருந்து எமது சில தொடர்களை நாங்கள் வெளியிடாக பெற்றுக்கொள்வதற்காக இந்த அதாவது இந்த இந்த நறுக்குதல் இந்த ஸ்லைஸ் இந்த ஒப்பரேட்டை நாங்கள் இங்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக காணப்படும் அதே போல் நாங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த விடயத்தில் ஒரு விடயம் இருக்கின்றதா என்பதை நாங்கள் அவதானிப்பதற்காக நாங்கள் இன்னென்ற இந்த ஒப்பரேட்டை நாங்கள் பயன்படுத்துவோம் இது நாங்கள் கடந்த பாடத்திலும் கூட நாங்கள் பயன்படுத்திய ஒரு ஒப்பரேட்டர் எனவே தற்போது நாங்கள் இந்த இன்னென்பதை பரிசோதி பார்ப்பதற்காக நாங்கள் இங்கு ஒரு உதாரணத்தை நாங்கள் அவதானிப்போம் இங்கு ஹெலோ என ஒரு எமக்கு ஒரு மாறியானது காணப்படுகின்றது இந்த மாறியிலே நாங்கள் இங்கு எக்ஸ் என இன்னொரு விடயத்தை நாங்கள் குறித்து இருக்கின்றோம் இங்கு எய்சி என்பது அந்த எக்ஸ் என இன்னொரு ஒரு மாறி அந்த மாறியிலே ஹெச்இ என்ற பெருமானத்தை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் எனவே இங்கு நாங்கள் இங்கு பரிசோதித்து பார்க்கின்றோம் எக்ஸ் என்பது யூஎன் மீது காணப்படுகின்றதா என்பதை நாங்கள் பரிசோதித்து பார்க்கின்றோம் அதற்காக இன் என்ற ஒப்ரேட்டரை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம் எனவே ஹி என்பது இந்த யுஎன்பில் காணப்படுகின்றதா ரைட் அந்த யூ என்ற மாதிரியில் காணப்படுகின்றது என காணப்படுவதற்கு கூடாக எமக்கு இங்கு ட்ரூ என்ற ஒரு பெருமானத்தை இங்கு வெளியீடாக காட்டியிருப்பதை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம் அதே போல் நாங்கள் இங்கு அவதானிக்கின்றோம் இங்கு எல்எல் ஈ என்பது இந்த ஹெலோவில் காணப்படுகின்றதா இங்கு ஃபோல்ஸ் என காட்டியிருக்கின்றால் இதிலிருந்து நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் இங்கு இதே அதாவது நாங்கள் காட்டிருக்கின்ற இதே ஒழுங்கிலே அது காணப்படுமாக இருந்தால் எங்களுக்கு ட்ரூ என பெற்று பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் எனவே இங்கு எல்எல்ஏ என்பது காணப்படுகின்றது ஆனால் இதே ஓடலிலே காணப்படவில்லை இவர் ரிவர்ஸ் ஓடலே காணப்படுகின்றார் எனவே இவ்வாறான ஒரு உற்படியானது இங்கு காணப்படவில்லை என இவர் இங்கு காட்டியிருக்கின்றார் அதே போல் இங்கு ஏ என்பது இன் ஹெலோ எனவே எச் ஏ என்பது இந்த அதாவது ஹெலோ என்பது இல்லை என நாங்கள் கேட்டிருக்கின்றோம் எனவே இல்லை எனவே இங்கு ட்ரூ என ஒரு இங்கு வெளியீட்டை காட்டியிருப்பதை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம் எனவே இவ்வாறு நாங்கள் இந்த இன்னென்ற இந்த அங்கத்துவ செயலியை நாங்கள் இங்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே இவ்வாறான செயலிகளானது நாங்கள் இந்த சரத்திலே பயன்படுத்தக்கூடிய இந்த செயலிகளாக காணப்படுகின்றது அதாவது கங்கடனேஷன் நினைசன் காணப்படுகின்றது அதே போல் ரெப்படிஷன் ஆப்ரேட்டர் காணப்படுகின்றது அதேபோல் இந்த இண்டெக்ஸிங் அதாவது இந்த இண்டெக்ஷன் என்பதும் அதேபோல் இந்த ஸ்லைசிங் இந்த ஒப்பரேட்டர் காணப்படுகின்றது நாங்கள் இவற்றை ஸ்லைசிங் வித்தனை நாங்கள் அழைப்போம் அதேபோல் இன் என்ற இந்த அங்கத்துவ செயல் அது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரானது காணப்படுகின்றது எனவே இவற்றை பயன்படுத்தி நாங்கள் இந்த சரத்தின் ஊடாக இந்த சர இந்த டேட்டா அதாவது கட்டமைப்பின் ஊடாக நாங்கள் செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடியதாகவும் காணப்படுகின்றது எனவே நாங்கள் இங்கு இந்த சரத்தின் ஊடாக நாங்கள் சில உட்பதிந்த சார்புகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே நாங்கள் ஏற்கனவே இதை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம் எனவே அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த சரத்தின் ஊடாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சில உட்பொதிந்த சார்புகள் என்னென்ன காணப்படுகின்றன என நாங்கள் பார்க்கின்ற போது இந்த சரத்தின் ஊடாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த அதாவது சார்புகள் நாங்கள் இங்கு பார்க்கலாம் லென் என ஒரு சார்பு காணப்படுகின்றது எஸ்டிஆர் என ஒரு சார்பு காணப்படுகின்றது எனவே இவ்வாறான சார்புகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக காணப்படும் அதே போல் நாங்கள் இங்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சில மெதட்ஸ்கள் காணப்படுகின்றன சரத்தினூடாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சில மெதட்ஸ்கள் நாங்கள் இந்த மெதட்ஸ்களை ஏற்கனவே நாங்கள் இந்த லிஸ்ட்டோடு பயன்படுத்தி இருக்கின்றோம் லிஸ்டோடு பயன்படுத்தி பார்த்துருக்கின்றோம் எங்களுக்கு தெரியும் இங்கு இந்த மெதட் என அழைக்கப்படுகின்ற விடயம் எங்களுக்கு தெரியும் அந்த மெதட் என்பது இங்கு ஒரு குறித்த ஒரு பொருளினுடைய ஒரு சார்பாக காணப்படும் எனவே இங்கு ஏ என்ற ஒரு பொருளானது காணப்படுகின்றது இதனுடைய ஒரு சார்பை நாங்கள் இங்கு மெதட் என அழைக்கின்றோம் எனவே இங்கே ஸ்ட்ரிப் என ஒரு மெதட்டானது காணப்படுகின்றது ஸ்பிளிட் என ஒரு மெதட்டானது காணப்படுகின்றது லோவர் என ஒரு மெதட்டானது காணப்படுகின்றது அப்பர் என ஒரு மெதட்டானது காணப்படுகின்றது கவுண்ட் என ஒரு மெதட்டானது காணப்படுகின்றது அதே போல் ஃபைண்ட் என ஒரு மெதட்டானது காணப்படுகின்றது அதே போல் இஸ் அல்ஃபா என ஒரு மெதட்டானது காணப்படுகின்றது அதே போல் ரீப்ளேஸ் என ஒரு மெதட்டானது காணப்படுகின்றது எனவே இவ்வாறான பல்வேறு பட்ட மெதட்ஸ்கள் காணப்படுகின்றன எனவே எமது தேவைகளுக்கு ஏற்ப இந்த மெதட்ஸ்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக காணப்படுதல் வேண்டும் எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் எமது அடுத்த விடத்தை பார்க்கின்ற போது எமக்கு இங்கு ஒரு கேள்வியானது இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அதாவது உள்ளீடாக சரம் ஒன்றை பெற்று அச்சரத்தில் காணப்படும் வவல்ஸ்களின் எண்ணிக்கை வரிவிலேவா கட்டுவதற்கேற்ப பைத்தன் செயல்நிலை விருத்தி செய்க என கேட்டிருக்கின்றார்கள் அதாவது எமக்கு உள்ளீடாக ஒரு சரம் என்றே இவர் பயனாளரானது வழங்குகின்றார் அந்த நாங்கள் ஒரு சரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சரத்திலே நாங்கள் அந்த சரத்தை பெற்றுக்கொண்டு அந்த சரத்திலே காணக்கூடிய வவல்சுகளுடைய எண்ணிக்கையை நாங்கள் எண்ணி வழங்கக்கூடியதாக ஒரு சார்பை நாங்கள் இங்கு வடிவமைத்துக் கொள்ளுதல் வேண்டும் எவ்வாறு நாங்கள் அவ்வாறான ஒரு சார்பை நாங்கள் இங்கு வடிவமைத்துக் கொள்ளலாம் என்று விடயத்தை நாங்கள் அவதானிப்போம் எனவே அதன் அடிப்படையில் இவருடைய கேள்விக்கேற்ப நாங்கள் முதலாவதாக இங்கு பார்க்கின்ற போது எமக்கு இங்கு ஒரு பவல்ஸை நாங்கள் ஏற்கனவே இங்கு நாங்கள் ஒரு மாறிய நூலாக பயன்படுத்தி கொள்கின்றோம் எனவே ஏஇஐயூ என்பது எங்களுக்கு தெரியும் அது இங்கு எமது சிறிய எழுத்து பெரிய எழுத்து இரண்டு எழுத்து அடிப்படையை கொண்டதாக நாங்கள் அவற்றை இங்கு பெற்றுக்கொள்கின்றோம் எனவே அடுத்ததாக நாங்கள் உள்ளீடாக பயனிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அதற்காக நாங்கள் இன்புட் என்ற சார்பை பயன்படுத்தியிருக்கின்றோம் எனவே இன்புட் என்ற சார்பை பயன்படுத்தி உள்ளீடாக பெற்றுக்கொண்டு அதை நாங்கள் எஸ் என்ற இந்த அதாவது மாரிகளை சேமித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக நாங்கள் எமது இதை எண்ணிக்கொள்வதற்காக எமக்கு இங்கே ஒரு ஒரு மாறியானது தேவை எண்ணிக்கொள்வதற்காக கவுண்ட் என்ற மாறியை நாங்கள் இங்கே பயன்படுத்தியிருக்கின்றோம் எனவே தற்போது நாங்கள் இந்த அதாவது எங்களால் பெற்றுக்கொள்ளப்பட்ட இந்த சொல் ஊடாக நாங்கள் சென்று அதில் உள்ள ஒவ்வொரு சொற்களாக எடுத்து அவற்றை நாங்கள் பரிசோதிக்க வேண்டும் எனவே எமது அதாவது இந்த பயனால் வழங்கப்பட்ட அந்த சொ அந்த சொல்லின் அந்த ஸ்ட்ரிங்கின் நூல் செல்வதற்காக நாங்கள் இங்கு ஒரு ஃபோலுப்பை பயன்படுத்தி இருக்கின்றோம் எனவே எங்கள் ஐ என்ற ஒரு மாறி அது எந்த இந்த ரேஞ்சு உள்ளுக்கே காணப்படுதல் வேண்டும் என நாங்கள் அவற்றை இருக்கின்றோம் அடுத்ததாக நாங்கள் இங்கு இந்த இதனு உள்ளுக்கும் செல்ல வேண்டும் அதாவது எமதுக்கு இங்கு வி என்ற இந்த மாரியின் உள்ளும் செல்ல வேண்டும் சென்று நாங்கள் இந்த எழுத்துக்கள் இதில் காணப்படுகின்றன என்பதை பரிசோதிக்க வேண்டும் எனவே அதற்காக நாங்கள் இன்னொரு ஃபோ என்ற ஒரு லூப்பை பயன்படுத்தியிருக்கின்றோம் அங்கு ஜே என்ற ஒரு மாறியை பயன்படுத்தி இருக்கின்றோம் எனவே இங்கு நான் அதில் செல்வதற்காக ரேஞ்ச் என்ற இந்த பண்பை இங்கு பயன்படுத்தியிருக்கின்றோம் எனவே இங்கு இந்த சார்பு ரேஞ்ச் என்ற சார்பு இங்கு காணப்படுகின்றது இங்கும் ரேஞ்ச் என்ற சார்பு காணப்படுகின்றது இங்கு அதாவது இந்த பயனால் உள்ளீடு செய்யப்பட்ட அந்த சொற்களினுள் சென்று ஒவ்வொரு எழுத்தாக பெற்று அதை நாங்கள் இங்கு எமது வி என்ற அந்த மாடலுக்கு வனக்கூடிய அந்த ஸ்ட்ரிங் உள் சென்று அந்த ஒவ்வொரு எழுத்தோடு நாங்கள் இவற்றை பரிசோதித்துக் கொள்ளுதல் வேண்டும் எனவே அவ்வாறு பரிசோதித்துக் கொள்வதற்காக இங்கு காணப்படுகின்ற இந்த செயல்நிலையில் நீங்கள் அவதானிக்கலாம் எனவே தற்போது நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்றோம் இங்கு பெற்றுக்கொள்ளப்பட்ட அதாவது இந்த அதாவது இந்த இங்கு இவர் இங்கு இவர் அதாவது இந்த பயனால் உள்ளீர் செய்யப்பட்ட அதில் காணக்கூடிய ஒவ்வொரு எழுத்தையும் பெற்று அதை ஐயிலே சேமித்து அந்த ஐயில் சேமித்த அந்த ஒவ்வொரு எழுத்தையும் எடுத்து அந்த எழுத்தை நாங்கள் இங்கு அதாவது இந்த வீயிலே சேமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த எழுத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்றோம் எனவே அவை ஒப்பிட்டு பார்ப் பார்க்கிருப்பதற்காக நாங்கள் இங்கு ஒரு இஃப் கண்டிஷனை எழுதியிருக்கின்றோம் எனவே எஸ் ஐ என்பது விஜேக்கு சமனாக காணப்படுகின்றதா என்பதை நாங்கள் இங்கு பரிசோதித்து பார்க்கின்றோம் அதாவது பயனால் உள்ளீர் செய்யப்பட்ட அந்த ஒவ்வொரு எழுத்தும் இங்கு இந்த எழுத்துக்கு சமமாக காணப்படுகின்றதா என்பதை நாங்கள் பரிசோதித்து பார்க்கின்றோம் என்னை பரிசோதித்து இங்கு உண்மையாக காணப்படுமாக இருந்தால் நாங்கள் இங்கு கவுண்டிலிருந்து ஒன்றை கூட்டிக் கொள்கின்றோம் எனவே இந்த கவுண்ட் ஏற்கனவே பூச்சியமாக காணப்படுகின்றது தற்போது அவர் வழங்கிய ஒரு சொல்லானது இதுக்கு சமமாக காணப்படுமாக இருந்தால் ஒன்றை கூட்டி தற்போது அந்த கவுண்டிலே ஒன்றாக நாங்கள் அவற்றை கொள்கின்றோம் எனவே இவை தற்போது வெளியீடாக இங்கு எமக்கு வர காட்சிப்படுத்துமாறு இங்கு இன்னொரு பிரிண்ட் என்ற சார்பை நாங்கள் இங்கு பயன்படுத்தி இருக்கின்றோம் எனவே இவ்வாறு இதனுடைய நாங்கள் எமக்கு இந்த பெற்று அவற்றை பரிசோதிப்பதற்கு ஏற்ப நாங்கள் இங்கு ஒரு வாரி எங்களுக்கு கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே தற்போது நாங்கள் இவற்றை பரிசோதித்து பார்க்கக்கூடியதாக காணப்படும் எனவே நாங்கள் இவற்றை நீங்கள் பயிற்சி செய்வதன் ஊடாக நீங்கள் இவற்றை பரிசோதித்து பார்த்துக் கொள்ளலாம் எனவே தற்போது இதே நாங்கள் செயல்நிலை வேறொரு முறையில் நாங்கள் இங்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே தற்போது இங்கு இந்த நாங்கள் ஏற்க இங்கே பார்த்தது போலவே நாங்கள் இங்கு இந்த எமது அந்த வவுல்ஸை நாங்கள் இங்கு பிறப்படுத்தியிருக்கின்றோம் வி என்ற மாறியிலே இங்கு பயன உள்ளீடாக பெற்றுக்கொள்ளப்படுகின்ற பெருமை எஸ் என்ற மாறியிலே நாங்கள் இங்கு பிரணப்படுத்தியிருக்கின்றோம் இங்கு காணக்கூடிய வவுல் எண்ணிகளை கூட்டிக் கொள்வதற்காக கவுண்ட் என்ன மாதிரியானது இங்கு பிற்படுத்தப்பட்டிருக்கின்றது தற்போது நாங்கள் இவற்றை இந்த அதாவது ஒரு ஃபோல் உப்பை பயன்படுத்தி நாங்கள் இவற்றை பெற்றுக்கொண்டு அவற்றை பரிசோதிக்க பரிசோதிக்கப்படுகின்றோம் எனவே இங்கு எஸ்ஸின் உள் சென்று அதில் காணக்கூடிய ஒவ்வொரு எழுத்தையும் எடுத்து அதை ஐயிலே இங்கு சேமிக்குமாறு இந்த போலிப்பை நாங்கள் இங்கு பயன்படுத்தி இருக்கின்றோம் எனவே ஐ இன் எஸ் என நாங்கள் அதனால் இவற்றை குறிப்பிட்டிருக்கின்றோம் எனவே தற்போது இங்கு ஐயானது வீயில் காணப்படுகின்றதா என்பதை நாங்கள் பரிசோதித்து பார்க்கின்றோம் எனவே அவர் காணப்படுமாக இருந்தால் என்ன செய்யப்படுதல் வேண்டும் ஒன்றோடு அங்கு கூட்டிக் கொள்ளுதல் வேண்டும் அல்லது இவர் என்ன செய்யப்பட வேண்டும் அவற்றை கூட்டிக் கொள்ளாது விடுவார் இறுதியாக நாங்கள் அவற்றை இங்கு வெளியீடாக காட்சிப்படுத்தக்கூடியதாக காணப்படும் எனவே தற்போது இவ்வாறு நாங்கள் இந்த ஒரே விடயத்துக்காக நாங்கள் இரண்டு செயலில் நாங்கள் எழுதியிருக்கின்றோம் இது மட்டுமல்ல நாங்கள் இதற்கு இன்னொரு வகையான ஒரு செயலை நாங்கள் இங்கு எழுதக்கூடியதாக காணப்படும் இங்கு நாங்கள் இன்னொரு வகையான செயலர் இங்கே எழுதியிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் இதே செயல்பாட்டு செய்வதற்காக நாங்கள் இதேபோல் இங்கு தற்போது நாங்கள் இங்கு எழுதியிருக்கின்ற அதாவது எமது இந்த வவல்ஸுகளானது இங்கு சிறிய இடத்தில் மட்டுமே காட்டப்பட்டிருக்கின்றது எனவே ஆனால் இங்கு இவற்றினை அதாவது உள்ளீடாக வழங்குவர் இவற்றை கேபிட்டல் லெட்டர்லையும் வழங்கலாம் எனவே அவ்வாறு வழங்குவாராக இருந்தால் நாங்கள் இங்கு ஒரு மெதட்டை பயன்படுத்தியிருக்கின்றோம் எனவே அதை மெதட்டின் ஊடாக அவர் பெரிய எழுத்தில் வழங்கியிருந்தாலும் கூட அந்த எழுத்தை பெற்று அதை சிறிய எழுத்துக்கு மாற்றி இந்த மெதட்டை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம் எனவே இங்கு லோவர் என்ற இந்த மெதட்டின் ஊடாக இங்கு இந்த ஒப்ஜெக்டிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற அந்த பெருமானங்களானது இங்கு சிறிய எழுத்தாக மாற்றப்பட்டு அது எஸ்லோவர் என்ற மார்கிலே இங்கு சேமித்து கொள்ளப்படுகின்றது எனவே ஏனைய விடயங்கள் அனைத்தும் நாங்கள் ஏற்கனவே பாற்று விடயங்களாகவே காணப்படுகின்றது தற்போது நீங்கள் இங்கு அவதானிக்கலாம் குறித்த இந்த ஒரு விடயத்தை செய்வதற்காக நாங்கள் மூன்று வகையான செயலை எழுதிய அவதானிக்கலாம் எனவே மூன்று வகையான செயல்நிலை ஊடாக நாங்கள் இந்த பிரச்சனைக்கான தீர்வை நாங்கள் இங்கு கண்டு கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே எமது உடைய அந்த வினத்தில் கேட்ப அந்த மூன்று அந்த அதாவது செயல்நிலையிலிருந்து சிறந்த ஒரு செயலியை நாங்கள் தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக காணப்படும் எனவே தற்போது நீங்கள் இங்கு அவதானிக்கக்கூடிய விடயம் லோவர் என்ற இந்த மெதட்டை பயன்படுத்தி நாங்கள் அவரால் கேபிட்டல் லெட்டரில் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அதை நாங்கள் சிறிய எழுத்துக்கு மாற்றி திரும்ப நாங்கள் இங்கு வந்து அதை ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் அங்கு வவல்ஸ் காணப்படுமாக இருந்தால் ஒன்றை கூட்டி இறுதியாக அவை முழுக்க பார்த்த பிறகு ஏமாற்ற அவற்றை காட்சிப்படுத்துமாறு அதற்கான செயல்கள் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே மாணவர்களே இத்தோடு நீங்கள் தற்போது விடயத்தை அவதானித்திருக்கலாம் எவ்வாறு இந்த அதாவது பைத்தன் என்ற இந்த மொழியிலே எவ்வாறு சரங்கள் கையாளப்படுகின்றன என்ற விடயத்தை நீங்கள் தெளிவாக தற்போது விலங்கி கொண்டிருப்பீர்கள் எனவே இந்த சரங்களை கையாளுதலானது மிகவும் முக்கியமான விடயமாகும் இவற்றில் நீங்கள் கூடுதலான பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் பயிற்சிகளை நீங்கள் கூடுதலாக பெற்றுக்கொள்ளப்படுகின்ற போதே இதற்கான கூடிய வினாக்களுக்கு உங்களுக்கு மிகவும் தெளிவாக விடையளிக்கக்கூடியதாக காணப்படும் எனவே இதன் அடிப்படையில் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் தற்போது நிறைவு செய்து கொள்கின்றோம் இன்னொரு நிகழ்ச்சியை நாங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்